அன்பானவர்களே, இந்த உபவாச ஜபத்திலும் கன்வென்ஷன் கூட்டத்திலும் தொடர்பாக நான் ஒரு போர் சேவகனை குறித்து பேசிக்கொண்டு வருகின்றேன். போர் சேவகன் என்பவன் ஒரு சேவகன் அல்லது ஒரு சர்வன்ட் என்று சொல்லி நாம் தியானித்தோம். போர் சேவகன் என்பவன் ஒரு வாரியர், அவன் ஒரு போராளி என்று நாம் தியானித்தோம். போர் சேவகன் என்பவன் ஒரு ரெஸ்கியூ ஒர்க்கர், ஒரு மீட்பு பணியாளன் என்று நாம் தியானித்தோம். அந்த போர் சேவகன் என்பவன் கனம் பெறும் மனிதன் என்று நேற்று பகலிலே நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே ஒரு போர் சேவகன் என்பவன் அவன் இஸ் அ பீஸ் கீப்பர், சமாதானம் காப்பவன் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்திய இராணுவத்திலே போர் வீரர்களுக்கு சிலவேளை ஒரு சிறப்பு பணி கொடுக்கப்படும். எங்கேயாகிலும் கலவரங்கள் கட்டுக்கு மிஞ்சி போய்விட்டதென்றால் கடைசியிலே இராணுவத்தை களமிறக்குவார்கள். போலீஸ் டிபார்ட்மெண்டால் முடியல, சிஆர்பிஎஃப் இறக்கி பார்த்தாச்சு, அதுவும் முடியலன்னு சொல்லும் பொழுது செய்வார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே ஒரு கலவரம் மூண்ட பொழுது அங்கிருக்கிற மற்ற பட்டாளங்களால் அதை செய்ய முடியவில்லை. சிஆர்பிஎஃப்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் எங்களுக்கு முடியாதென்று தெரிவித்த பொழுது மத்திய அரசாங்கம் இராணுவத்தை அனுப்பினது. இராணுவம் போய் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த பயங்கரமான கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். ஹலலூயா. இப்படியாக இராணுவத்துக்கு ஒரு சிறப்பு பணி உண்டு, பீஸ் மேக்கிங் அண்ட் பீஸ் கீப்பிங். கலவரத்தின் வேளைகளிலே போய் சமாதானத்தை உண்டு பண்ணுதல், பீஸ் மேக்கிங். அது மட்டுமல்ல, திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக இருந்த பொழுது இலங்கையிலே இந்தியா சார்பாக ஒரு சமாதானம் காக்கிற பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் ஐபிகேஎஃப், இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். அப்போ பாருங்கள், இராணுவத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பணி சில வேளை கொடுக்கப்படுகிறது. சமாதானத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கு, ரெண்டு பார்ட்டி மோதாமல் நடுவில் நின்று மெயின்டைன் பண்ணுவதற்காக பீஸ் கீப்பிங் என்கிறதான பணியும் சில வேளைகளில் கொடுக்கப்படுகிறது. அதுபோல கிறிஸ்துவினுடைய சேவையில் போர் வீரர்களாகவும் போர் வீரர்களுடைய கூட்டத்தோடு இணைந்து உதவி செய்கின்ற மக்களாகவும் நிற்கின்ற நமக்கும் இந்த சமாதானம் உண்டு பண்ணும் பணியும் தேவன் தந்திருக்கிறார். சமாதானம் காக்கும் பணியும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹலலூயா. அதை குறித்து இன்றைக்கு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5:9 மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹலலூயா. பீஸ் மேக்கர்ஸ் வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று இயேசு சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் இல்லாத இடத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள், 2 பேருக்குள் பிரச்சனை இருக்கும் பொழுது நடுவில் புகுந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள், 2 கோஷ்டிகளுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது இடையில் புகுந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள், குடும்ப பிரச்சனைகளில் சபை பிரச்சனைகளில் உள்ளே புகுந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள், இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் தே வில் பி பிளஸட், தே அவங்க பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹலலூயா. அது மட்டுமல்ல, ரோமர் 12:18 நாம் பார்க்கும் பொழுது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீப் யுவர் பீஸ், நீ சமாதானத்தை மெயின்டைன் பண்ணிக்கொள். சமாதானம் உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரிடத்திலும் சமாதானமாயிருங்கள். ஹலேலூயா. இந்த சமாதானம் கெடுவதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். குடும்பத்துக்குள்ளே சமாதானமாயிருங்கள், சபையிலே சமாதானமாயிருங்கள், நாட்டிலே சமாதானமாயிருங்கள், குடியிருக்கிற பகுதிகளில் சமாதானமாயிருங்கள். அந்த சமாதானம் கெட்டு விடுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஹலலூயா. இந்த காரியத்தை வைத்து நான் சில சமாதானம் பண்ணுகிறதும் சமாதானத்தை காப்பதுமான சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, யோவாப் என்கிற ஒரு படைவீரன் சமாதானம் பண்ணும்படி எடுத்துக்கொண்டதான நல்ல முயற்சியை அதை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், அப்பா மகன் அல்லது பெற்றோர் பிள்ளைகள் என்கிற உறவில் வந்த ஒரு சிக்கலை, சமாதான கேட்டை இந்த யோவாப் என்கிறதான படைத்தலைவன் இடையில் புகுந்து
அதை சரி செய்து வைக்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த யோவாபுக்கு தாவீது ராஜாவாக இருக்கிறார். அந்த தாவீது ராஜாவுக்கும் அவருடைய மகனாகிய அப்சலோமுக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு வந்துவிட்டது. ஆகவே அப்சலோம் தகப்பனை விட்டு பிரிந்து, நாட்டை விட்டு பிரிந்து வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த யோவாப் என்பவன், அவனுக்கு படைவீரன், அவன் படைத்தலைவன், நாட்டை பாதுகாக்கின்ற, ராஜா சொல்லுகிற இடங்களுக்கு சென்று யுத்தம் செய்கின்ற வேலைதான் அவனுடைய வேலை. ஆனாலும் தன்னுடைய எஜமானாகிய ராஜா நன்றாயிருக்க வேண்டும் என்ற நினைவோடு கூட அந்த ராஜாவுடைய ஒரு மகன் பிரிந்து வெளியே நிற்கிறானே, சமாதானம் பண்ண வேண்டும் என்ற நல்ல ஆசையுடன் அவன் சில முயற்சிகள் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 14:21 வாசியுங்கள். 2 சாமுவேல் 14:21. அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். யோவாபுடைய முயற்சி நிமித்தம் கடைசியாக தாவீது ராஜா சொன்னார், இதோ இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் அந்த அதிகாரம் முழுவதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. யோவாப் ஒரு பெண்மணியிடத்தில் சில காரியங்களை சொல்லி கொடுத்து ராஜாவினிடத்தில் பேசும்படி செய்து பிறகு ராஜா புரிந்து கொண்டான், இது யோவாப் தான் இந்த முயற்சி எடுக்கிறான் என்று சொல்லி உடனே யோவாபிடத்தில் ராஜா நேரடியாய் பேசினார். ஓகே, நான் அவனை திரும்ப சேர்த்து கொள்ளலாம், அவனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னான். இப்படியாக இந்த யோவாப் பிரிந்து போயிருந்த தாவீது ராஜாவுடைய மகனை திரும்ப சேர்ப்பதற்காக நல்ல ஒரு முயற்சி எடுத்தான். அதிலே வெற்றி கிடைத்தது. ராஜா சரி, அவனை திரும்ப அழைத்து கொண்டு வா என்று சொன்னான். இப்படி திரும்ப அழைத்து கொண்டு வந்த பொழுது அங்கே 23-24 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். வாசியுங்கள். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 28 அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஸ்தோத்திரம். யோவாபுடைய முயற்சி எப்படியாகிலும் அப்பாவையும் மகனையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இப்பொழுது அப்பா ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்கிறார். ஓகே, அவனை நாட்டுக்குள் கொண்டு வா. அப்படி யோவா போய் கேசூரில் இருந்து அவனை நாட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்த பொழுது அவன் கேட்டிருப்பான், ஐயா அப்சலோம் வந்திருக்கிறான், உங்களை பார்க்க விரும்புகிறான். ஆனால் அவர் சொன்னார், என் முகத்தை அவன் பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவன் வீட்டில் போய் உட்காரட்டும். அப்பொழுது ராஜாவின் முகத்தை, அப்பாவின் முகத்தை பார்க்க வாய்ப்பு கிடைக்காமல், அப்பாவை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைக்காமல் அந்த அப்சலோம் அப்படியே வீட்டில் போய் இருந்தான். 2 வருடங்கள் அப்படி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்சலோமுக்கு நிம்மதியாக இருக்க முடியவில்லை. என்னுடைய அப்பா இன்னும் என்னை அழைக்கவில்லையே, பேசவில்லையே என்று சொல்லி வேதனையால் நிறைந்து கொண்டிருந்தான். ஆகவே அவன் என்ன செய்தான், இப்பொழுது யோவாபிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தான். யோவாபும் அதற்கு அடுத்த முயற்சி செய்யாமல் இருந்த பொழுது அவனை முயற்சி செய்ய வைப்பதற்காக இவன் யோவாபுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணினான். அவள் ரெண்டு பேரும் மச்சினை முறை தானே, கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அப்படி ஒன்று செய்து பிறகு யோவாப் எப்படியும் வந்து செவி கொடுத்தான், என்னப்பா என்ன வேணும், அது நான் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் பேசின பொழுது திரும்பவும் யோவாப் முயற்சி எடுக்கிறான். யோவாப் முயற்சி எடுத்த பொழுது நடந்தது 32-33 ஆகிய வசனங்களில் படிக்கலாம். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கு யோவாப் கொண்டு வந்து விட்டார். முதலாவது வெளியிலே இருந்தவனை நாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார், அவனை அவன் வீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்.
இப்பொழுது ராஜாவுக்கு முன்னே கொண்டு வந்துவிட்டு அப்பாவும் மகனும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிற அளவுக்கு யோவாப் ஒரு அழகான மீடியேஷன், சமாதானம் பண்ணும் பணியை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து விட்டதென்றால் அவர்களே பேசி தீர்த்து கொள்ள முடியாது. ஒரு நடுவர் அங்கே தேவைப்படுகிறது. அந்த ஒரு நடுவராக, மீடியேட்டராக செயல்பட வேண்டியது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஒரு முக்கிய பணி. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனாகிய பிதாவுக்கும் மனுஷர்களாகிய நமக்கும் இடையில் வந்த பாவத்தினால் வந்த ஒரு பெரிய பிளவு, பிரிவினை, அதை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். சிலுவையில் ஏறி தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்து அந்த பிதாவாகிய தேவனுக்கு சத்துருக்களாக மாறியிருந்த நம்மை மறுபடியும் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அந்த ஒப்புரவாக்குதல் என்கிற பணி இயேசு தொடங்கி வைத்த பணி. அது இயேசுனுடைய ஊழியம். ஊழியத்தில் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் உறவுகள் உடைந்து கிடக்கும் பொழுது அநேக உடைவுகளும் பிரச்சனைகளும் நஷ்டங்களும் உண்டாகும். ஒரு குடும்பம் ஒன்றாயிருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சபை ஒன்றாயிருந்தால் அந்த சபை வலிமை உள்ளதாக நிற்கும். ஒரு நாடு ஒன்றாயிருந்தால் அந்த நாடு மிக மிக வளம் பெற்று வளரும். ஆனால் இவைகளில் பிரிவினைகள் வரும் பொழுது அங்கே பயங்கரமான பிரச்சனைகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பின்னடைவுகளும் உண்டாகிறது. ஆகவே ஒரு தகப்பன், ஒரு மகன், ஒரு தாய், ஒரு மகள், ஒரு பெற்றோர், ஒரு பிள்ளைகள் அப்படி கஷ்டத்துக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது உங்களுக்கு அதில் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு முயற்சி கண்டிப்பாய் நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என்னதோ ஆகி கொண்டு போகட்டும் என்று பொறுப்பற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இப்படி பிரிந்திருக்கிறவர்களுக்காக அல்லது ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்தும் ஒரு பிரிவினை எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கவும், வாய்ப்பு வரும் பொழுது சில முயற்சிகள் எடுத்து அதை சரி செய்யவும் கட்டாயம் நாம் முயற்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவிதமாக நாம் செய்யும் பொழுது தேவன் அதிலே பிரியமா இருக்கிறார். அவருடைய உள்ளம் மகிழுகிறது. காரணம், இயேசு அதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தவரானபடியினால் நாம் இப்படி பிறரை ஒன்று சேர்க்கிற ஊழியங்களை செய்யும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் இந்த தகப்பனை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தாவீது, அப்சலோம் இவருடைய வாழ்க்கையை பாருங்கள். தாவீதுக்கு ஒரு சில மனைவிகள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்சலோம் என்பவன் ஒரு குறிப்பிட்ட மனைவியுடைய மகன். அவனுக்கு ஒரு சகோதரி, அவள் பேர் தாமார். இந்த தாவீதுக்கு இன்னொரு ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒரு மகன் அம்னோன் என்பவன். ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த அம்னோன் என்பவன் இந்த அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரை மோசம் போக்கிவிட்டான். இதனால் அப்சலோமுடைய உள்ளம் கொந்தளித்து எழும்பி அந்த அம்னோனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. தாவீதை குறித்து நாம் பைபிளில் படிக்கிறோம். அந்த செய்தி அவன் கேள்விப்பட்டோன்னா மகா கோபமாக எரிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் வீட்டுக்குள் இப்படி ஒரு மகாபெரிய அநியாயம், கொடுமை நடந்து விட்டதே என்று சொல்லி அவன் மகா கோபமாக எரிந்தான். கோபமாக எரிந்தது நல்லது. ஆனால் அவன் அம்னோனை கூப்பிட்டு எச்சரித்ததாகவோ தண்டித்ததாகவோ பைபிளில் இல்லை. அப்சலோம் பாதிக்கப்பட்ட அந்த தாமாரை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அணைத்ததாக இல்லை. அந்த தாமார் நிமித்தம், தாமார் பாதிக்கப்பட்டது நிமித்தம் கடுமையான வேதனைக்குள்ளும் உள்ளத்தில் குமரலுக்குள்ளும் இருக்கிற அப்சலோமை அழைத்து அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவனை அமைதிப்படுத்தினதாகவும் இல்லை. இப்படி ராஜா கோபமாய் எரிந்தார். ஆனால் தான் செய்ய வேண்டிய கடமையை ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நின்று அவர் பாதிப்பை உண்டாக்கினவனுக்கும் செய்யவில்லை, பாதிக்கப்பட்டவனுக்கும் செய்யவில்லை. இப்படி செய்யாமல் இருந்த காரணத்தினாலே அடுத்த ஸ்டெப் எங்கே போனது? அம்னோனை அப்சலோம் கொலை செய்தான். இப்பொழுது மோசமான பாவமும் நடந்தது, அடுத்தது கொலைபாதகமும் நடந்தது. இந்த கொலையை செய்துவிட்டு நாட்டில் நிற்க முடியாதபடி அப்சலோம் ஓடிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை. இப்பொழுது தாவீது அம்னோனையும் இழந்தான், அப்சலோமையும் இழந்தான். இப்படி இருக்கும் பொழுதுதான் நாட்கள் போன பொழுது யோவாப் வந்து இதிலே தலை போடுகிறான். யோவாப் வந்து தலை போட்டு இதை சரி செய்ய வேண்டும் என்று ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பை அவன் உருவாக்கி கொடுக்கிறான். அப்பொழுதும் கூட இந்த ராஜா அந்த வாய்ப்பை என்ன செய்யவில்லை,
சரியாக பயன்படுத்தவில்லை. காரணம், முதல்ல சொல்லிட்டான் நீ முகத்தை பார்க்க கூடாது, நீ என்ன செஞ்சிரு போயிடுன்னு சொல்லிட்டான். அவன் 2 வருஷம் வந்து குறு குறுத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு முயற்சி எடுத்தான். அப்பொழுது கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான் என்று இருக்கிறது. அப்போவாகிலும் உட்கார வச்சு பேசவில்லை, உட்கார வச்சு மனம் திறந்து என்ன செய்யவில்லை, பேசவில்லை. இதன் காரணமாக இவன் முத்தம் போட்டு அனுப்பி வச்சான். அவன் போயிருந்து ராஜாவுக்கு விரோதமாக ஆயத்தமாகி குதிரைகளையும் ஆட்களையும் சம்பாதித்து அடுத்த அதிகாரத்திலே பார்க்கிறோம், 15:7 வரும் பொழுது அவன் ராஜாவுக்கு விரோதமாய் பெரிய கலகத்தை என்ன செய்து விட்டான், உண்டு பண்ணி விட்டான். ராஜா நாட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை அந்த சொந்த மகனாலே உண்டாக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் அப்சலோம் மிகப்பெரிய தவறு செய்தான், உண்மைதான், என்னதாக இருந்தாலும் தகப்பனுக்கு விரோதமாக அவன் எழும்பக்கூடாது. ஆனால் மறுபக்கம் இந்த தகப்பனை பார்க்கும் பொழுது தகப்பனும் பிள்ளைகளை அந்த அனுபவத்தில் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தகப்பன்மார் இங்கே இருக்கிறீர்கள், தாய்மார் இங்கே இருக்கிறீர்கள், இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் நம்முடைய கைமிஞ்சி போகிறதற்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். வாலிப மகன்கள், மகன்களை வைத்திருக்கிற அப்பாமார் கவனியுங்கள். உங்களுடைய மகன் வாலிப மகனாக இருக்கிறதுனால பொதுவாக நம்முடைய இந்த பழக்க வழக்கங்களின்படி பார்க்கும் பொழுது அப்பாவும் மகனும் ஒரு நல்ல ஒரு திறந்த உறவு இருக்காது. வாலிபத்தில் வரும்பொழுது பொதுவாக இந்த தம்பிமார் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்பா கிட்ட ஏதாவது பேசணும்னா அம்மா வழியாக பேச பழகிறாங்க. நிறைய குடும்பங்களில் இப்படி இருக்கு, இது மாற்றப்பட வேண்டும். அவன் அப்பா கிட்ட வந்து நின்று எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கன்னு கேட்க மாட்டான். அவன் அம்மா கிட்ட போய் அம்மாவுக்கு பின்னாலேயே வர போவான், பைக் வாங்கி தர சொல்லுங்க, பைக் வாங்கி தர சொல்லுங்க, எப்போ வாங்கி தருவார், எப்போ வாங்கி தருவார், என்ன வாங்கி தருவார், இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த அம்மா வந்து இந்த அப்பாவை ப்ளீஸ் பண்ணி அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும். அப்போ அவன் மனசெல்லாம் எப்படி இருக்குது, இந்த அப்பா நமக்கு ஒரு நல்லதும் செய்ய மாட்டார், நம்முடைய ஆசைகள் ஒன்றையும் இவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு காலமும் புரிந்து கொள்ள மாட்டார். இவர் பைக் வாங்கி கொடுத்தாலும் கூட அவன் மனசு எப்படி தான் இருக்கும், அப்பா மேலே ஒரு பிளவு அங்கே இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் சில வேளை அடுத்தடுத்த கட்டங்களில் ரொம்ப மோசமான ஸ்டேஜுகளுக்கு என்ன செய்து விடுகிறது, கொண்டு போய் விடுகிறது. ஆகவே ஆவிக்குரிய பெற்றோர் நாம் எப்பொழுதும் கவனிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் இடையில் ஒரு இடைவெளி வராமல் நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹலலூயா. அவர்கள் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் தட்டிவிடக்கூடாது. தட்டி விட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் நம்மிடத்தில் பேசுகிறதுக்கு பதில் வேற ஆள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நம்மிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் இந்த விஷயத்தை இனி வேற யார்கிட்டையாவது கேட்டு தெரிந்து கொள்ள போவாங்க. அப்போ அவங்களுக்கு தவறான கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பிள்ளைகள் தவறி போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் சில குடும்பங்களில் இருக்கிறது. ஆகவே தகப்பன்மார், நீங்கள் ஒருவேளை தொழிலிலே ரொம்ப பிஸியாக இருக்கலாம், வேலை பழு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், அல்லது பாஸ்டர்ஸ் ஃபேமிலியில் பயங்கரமாக பிஸியாக நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதிக தேவையாக இருக்கிறது. ஹலலூயா. எப்பவும் பிள்ளைகளோடு இருக்க முடியாது, ஆனால் இருக்க வேண்டிய கொஞ்ச நேரம் கரெக்டாக இருந்து செய்ய வேண்டியதை செய்தால் போதும், அந்த பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதே மாதிரி தாய்மார் வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல உறவை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். கேப் விளவில் சத்துரு உள்ள பூந்துருவான், தேவையில்லாத ஆட்கள் உள்ள பூந்துருவாங்க. இந்த இடைவெளியை நாம் இந்த உறவில் என்ன செய்திடக்கூடாது, கொடுத்து விடவே கூடாது. சின்ன பிள்ளையிலிருந்தே அதை கவனிக்கணும். சின்ன பிள்ளையிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மேல் ஒரு நம்பிக்கை இருக்கணும். எங்கள் அப்பா கிட்ட நான் எதையும் சொல்லலாம், எங்கள் அம்மா கிட்ட நான் எதையும் மறைக்காமல் சொல்லலாம். அந்த நம்பிக்கையை பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஊட்ட வேண்டியது ஒரு தகப்பனுடைய ஒரு தாயுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் பயப்படும், ஏன்னா நம்ம எதுக்கும் கெட்ட காரியம்னா உடனே சத்தம் போடுவோம், அப்படியே நம்ம பழகிட்டோம், அது நல்லது, கெட்ட காரணம் சத்தம் போடும். அப்போ அந்த பிள்ளைகள் நினைக்குது எனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, இதை எப்படி சொல்ல சொன்னால் இப்போ என்னை கொன்று போடுவார் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா அவ்வளோதான் என்னை விட்டு வைக்க மாட்டாங்க, இப்படி ஒரு ஃபீலிங்கில் அதுக்குள்ளே வந்திருக்கிற ஒரு தவறை அது சொல்லதுக்கு தயங்குகிறது. அல்லது அது யார் மூலமோ பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த பாதிப்பு இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, அந்த ஸ்டேஜில் அது வந்து ஓப்பன் பண்ணி சொல்லிட்டுன்னா கூடுதல் பாதிப்பு இல்லாமல் நம்ம அதை காப்பாற்ற நம்மளால் முடியும், அதுக்குள்ள ஆலோசனைகளை சொல்லி காப்பாற்ற முடியும். ஆனால் அது என்ன செய்து மறைச்சி வைக்குது, பயந்து இப்படி சொன்னால் என்னை அடித்து போடுவாங்க, என்னை ஏதோ செய்து போடுவாங்க. இந்த ஒரு பயம், இந்த ஒரு தயக்கம், இந்த இடைவெளி மாறுவதற்கு பெற்றோர் தான் நல்ல ஒரு நம்பிக்கையை பிள்ளைகளுக்குள் ஊட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலமாக இருக்கின்றது. நான் அதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவ்வளவு மோசமாக காலம் போய்கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமென்றால்
நீங்கள் அவர்களை உங்களோடு அணைத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. ஹலலூயா. அநேக பெற்றோர் சீர்திருத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள். சீர்திருத்தம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அன்பு தேவை. ஆமென். சீர்திருத்தம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தால் போதாது. நீங்கள் அந்த பிள்ளையிடத்தில் அன்பா இருக்கிறீர்கள் என்பதை அந்த பிள்ளை புரிய வேண்டும். ஆமென். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் உண்மையிலே பிள்ளைகிட்ட அன்பா இருக்கிறேன், ஆனா என் பிள்ளைக்கு தெரியணும் எங்க அப்பா என்கிட்ட உண்மையிலே அன்பா இருக்கிறார் என்று. இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க அன்பா தான் இருக்கிறீங்க, எந்த பெற்றோரையும் நான் குறை சொல்ல வரல. பெற்றெடுத்த பிள்ளையின் மேல் அன்பா இருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள், அதிக அன்பா இருக்கிறீர்கள். ஆனால் உங்க பிள்ளைக்கு தெரியுமா நீங்க உண்மையிலே அன்பா இருக்கிறீங்க, நேசிக்கிறீங்கன்னு உங்க பிள்ளைக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? வாயினால் சொல்லி காட்டினால் தான் தெரியும். ஆமென். இதுதான் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவுபட்ட விஷயம். சில வெளிநாடுகளில் போனால் அவங்க உள்ள 10% இருந்தாலும் அது 50% அழகாக சொல்லிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அழகாக என்ன செய்கிறான் பண்ணிடுறாங்க. வெள்ளக்காரங்களுக்கு இது கைவந்த கலை. அவங்க பாருங்க, நம்ம ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பாடு எப்படி இருக்கோ தெரியல, வண்டர்ஃபுல் டெலிஷியஸ் அப்படின்னு ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க, நம்மளே அப்படி குளிர்ந்து போவோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பழகிருக்கிறார்கள் என்கரேஜ் பண்ண. இது மாதிரி பிள்ளைகளை செய்கிறாங்க. ஆனால் நம்ம இதய நிறைந்த அன்பை வச்சுட்டு அந்த அன்பை கட்டி காத்துக்கொண்டே இருப்போம். அந்த அன்பை கட்டி காத்து கொண்டு இருப்போம். கொஞ்சம் பிள்ளைக்கு நேரம் அதை அவிழ்த்து விட்டா தானே அதுக்கு புரியும், ஆமா எங்க அம்மா உள்ளத்துல அன்பு இருக்கு. வார்த்தையினால் அன்பு கூறணும். மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உங்ககிட்ட பாரு அப்பா எவ்வளவு அன்பா இருக்காங்க, அம்மா உன்னை நேசிக்கிறாங்க பாத்தியா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அடிக்கடி வீட்டில் பரிமாறப்பட வேண்டியது அவசியம். வார்த்தை தான் அந்த அன்பை அங்கே சுமந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நாங்க அன்பா இருக்கிறோம் அன்பா இருக்கிறோம்னு உள்ள வார்த்தை அல்ல, மற்றபடி பேசுகிற வார்த்தையிலும் அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார். அவருடைய சரீர கஷ்டத்திலே அவர்களை விசாரிப்பது, அவருடைய கஷ்ட முகம் வாடி இருக்கும் பொழுது அவளை அன்பாய் விசாரிப்பது, இப்படிப்பட்ட அன்பின் வார்த்தைகள் தான் உள்ள இருக்கிற அன்பை அவர்களுக்கு காட்டுகிறது. வர வர நல்ல நம்பிக்கை வருகிறது, எங்க அப்பா அம்மா என்னை நல்லா நேசிக்கிறாங்க. ஹலலூயா, ஹலலூயா. இனி நம்முடைய செய்கைகளினால் அன்பை காட்ட வேண்டும். வார்த்தை மட்டுமல்ல, நம்முடைய செய்கைகளினாலே அன்பை காட்ட வேண்டும். பிள்ளைகளை அணைத்து கொள்வது, அன்பு பாராட்டுவது, அவர்களுக்கு உள்ள தேவைகளை அவர்களிடத்திலே அவர்கள் கேட்கும் முன்னாலே நாமே கேட்டு வாங்கி கொடுப்பது, இப்படிப்பட்ட சில நல்ல காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அது ரொம்ப இன்னும் நம்பிக்கை வருது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். அநேகர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த பகுதியை செய்ய மாட்டாங்க, தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் ஏய் ஏன் இப்படி செய்தா, ஏய் ஏன் இப்படி செய்தா, இப்படியே பண்ணி பண்ணி ஒரு போலீஸ்காரனை போல அவங்களை பார்க்குறாங்க, ஒரு பெரிய அதிகாரியை போல அவங்களை பார்க்குறாங்க. அந்த அன்பின் பிணைப்பு என்பது அங்கே மாறி போகிறது. ஆகவே நீங்கள் இதை நீங்கள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் வீட்டிலே இதை நன்றாக நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி பிள்ளைகளுக்குள் ஒரு அன்பு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டதென்றால் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் ஓப்பன் பண்ணும். நான் ஸ்கூலில் போனேன், இந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லிச்சுது, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்கிட்ட இப்படி சொன்னான் இப்படி பேசினான், உடனே பையன் வந்து பேசுறானா, அதுக்கப்புறம் அது சொல்லவே செய்யாது. அது என்னதான் சொல்லுது முதல்ல கேட்போம். உண்மையை சொல்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், இடம் கொடுப்போம். அப்புறம் எல்லாம் சொன்ன பிறகு அப்படியா மகளே, அப்படியா மகனே, சரி அப்போ இனி நீ இந்த மாதிரி கவனமாக இருக்கணும், இப்படி இந்த மாதிரி பையன் மாதிரி வந்து பேசுனா நீ இப்படி பேசிடணும், இடம் கொடுக்கக்கூடாது. அது கடைசியில் சொல்லணும். அது முதல்ல சொல்ல தொடங்கினா பிறகு உள்ளே இருக்கிறது என்ன செய்யாது, அது சொல்லாது. இதுதான் இன்னைக்கு அநேக பெற்றோர் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையே கேட்க முடியல, வார்த்தை வந்த உடனே டக்குன்னு முறிச்சிடுறீங்க. முறிக்கும் போது நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் நான் ரொம்ப இடமே கொடுக்கல, நான் காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, அது உள்ள இருந்து சொல்ல வந்த அந்த விஷயத்தை அது சொல்லல. இன்னும் சொல்லாம இருக்கும் பொழுது நீங்க செய்த வைத்தியம் அதுக்கு தவறான வைத்தியமா மாறிடுச்சு. உள்ள இருக்கிறது வெளியே வந்த பிறகு ஒழுங்கான வைத்தியம் நீங்க செஞ்சிருக்கலாம், ஒழுங்கான ஆலோசனை கொடுத்துருக்கலாம். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையோடு, அன்போடு, நிதானத்தோடு கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் இறங்கி, நீங்கள் வயதில் மூத்தவர்கள், அந்த பிள்ளைகளோடு 1000 அனுபவம், அது சொல்ல ஆரம்பித்தோடனே உங்களுக்கு அதுக்கு முடிவு என்னன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அது சொல்லி முடிக்கட்டும். கொஞ்சம் இறங்கி அந்த லெவலில் நீங்கள் கொஞ்சம் பழகுனீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே சிறு பிள்ளைகளுக்கு நாம் தகப்பனும் தாயுமாய் இருக்கிறோம். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு நாம் தகப்பனும் தாயுமாய் மட்டுமல்ல நண்பர்களாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை வாலிபத்தில் வரும்பொழுது நீங்கள் வெறும் தகப்பன் தாயாய் மட்டும் நடந்து கொண்டால் போதவே போதாது. அதுகளுக்கு நண்பர்களாகவும் நீங்கள் என்ன செய்யணும்,
இருக்கணும். ஸ்கூல் கதையெல்லாம் நீங்களே கேட்கணும், பேசி 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 கேட்கணும். சும்மா சாதா கதைகள் பேசிட்டே வரும்பொழுது நல்லா பேசி பேசி ஃப்ரீ ஆயிட்டுனா அப்புறம் எந்த கதையும் பேச அதுக்கு சந்தோஷம் வந்துடும், அதுக்கு விடுதலை வந்துவிடும், நம்பிக்கை வந்துவிடும். ஹல்லேலூயா. இதை கண்டிப்பாய் செய்யுங்கள். இந்த காலத்தின் சூழ்நிலைகளை கருதி நான் மிக திட்டமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பெற்றோர்கள் இதை இது வந்து ஒரு நாளும் ஆகிடாது, இது நிறைய நாள் செய்யணும். இந்த விதைகளை நம்ம விதைத்து 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 வரும்பொழுது சில தேவை நேரங்கள் வரும்பொழுது இது கை கொடுக்கும், பிரயோஜனப்படும். ஹல்லேலூயா. இந்த விதையை விதைத்து நல்லா அதை ரெடி பண்ணாமல் இருந்தோம்னா பிள்ளை ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்குன்னு அறிஞ்சால் கூட நம்மளால் அந்த பிள்ளையிட்டேருந்து அந்த பிரச்சனை என்னென்னு அறிந்து கொள்ள நம்மளால் முடியாது, வாய் திறக்கவே செய்யாது. நீங்கள் கேட்டால் அது சொல்லவே செய்யாது. அதுக்கு நீங்கள் வேறு ஆளை தான் என்ன செய்யணும், கொண்டு வரணும். வேறு கவுன்சிலரை எங்கேயாருந்து கொண்டு வந்து தான் நீங்கள் அந்த பிள்ளைய வாய் திறந்து உண்மை ரகசியத்தை எடுக்க முடியுமே ஒழிய, பெற்று வளர்த்த தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் உங்களால் அதை செய்ய முடியாது. அது எவ்வளோ நிர்பந்தமான நிலை என்று பாருங்கள். வெளியாள் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். எனவே நாம் எப்பொழுதும் அன்பு கூறுவோம், அன்பை தெரியப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை அமைக்கும். அந்த நல்ல பிளாட்ஃபார்ம்ல பெற்றோர் பிள்ளைகள் உறவு சிறப்பாக வளரும் பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்காலத்தில் அவங்க மன பக்குவங்களும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு பக்குவத்தில் நீங்கள் பிள்ளையை வளர்த்து விட்டீங்கன்னா அது நாளைக்கு அந்த பெண் பிள்ளை புருஷன் வீட்டில் போனாலும் நல்ல ஆரோக்கியமான மனப்பக்குவத்தோடு இருக்கும். அதுக்கு தெரியும் வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லி. வாலிபத்தில் அது வளர்ந்து வர வர நீங்களும் அந்த வயதுக்கு தக்க எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்துருங்க. அந்த வயதுக்குரிய பிரச்சனைகள் என்ன, அந்த வயதிலே அந்த பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன. ஒரு குறிப்பிட்ட வயதுகள் வரும்பொழுது குடும்பத்தில் உள்ள பொருளாதாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும். அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும், எங்கள் அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அம்மா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஃபேமிலி எப்படி நடக்குது, நம்ம எப்படி சாப்பிட்றோம், எப்படி நம்ம வஸ்திரம் தரிக்கிறோம், எப்படியாக்கும் என்னை படிக்க வைக்கிறாங்க, காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறாங்க, இதெல்லாம் அந்த டைம் வரும்பொழுது சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டாம், அந்தந்த வயதுக்கு என்ன விவரம் தெரிவிக்கணுமோ அதை தெரிவித்தா தான் அதுகளுக்குள்ள ஒரு பொறுப்புணர்ச்சி, அதுகளுக்கும் நல்லது கெட்டது தெரிகிறது, குடும்பத்தின் கஷ்ட நஷ்டங்கள் தெரிகிறது. இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை வரும்பொழுது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பெற்றோர் சொல்லுவார்கள், என் பையனை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துறேன், அவனுக்கு ஒரு இதாவது புரியுதா பாஸ்டர், ஒன்றும் புரியலாம ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு திரிகிறான். அவனை குற்றம் சொல்கிறீங்க, பாதி குற்றம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க தவறிட்டீங்க. இப்படித்தான் இருக்கிறது. பெண் பிள்ளைகளை பெற்றோர் வருத்தப்படுவார்கள், இந்த பிள்ளை காலேஜுக்கு போயாச்சு, இன்னும் பாத்திரம் விளக்க கூட தெரியாது, இன்னும் வீடு தூக்க கூட தெரியாது, அதை துணி துவைக்க தெரியாது. பிள்ளை குற்றம் சொல்றீங்க, யார் குற்றவாளி? அதை பழக்காத நீங்களும் சேர்ந்து தானே குற்றவாளி. அப்போ அந்தந்த டைம்ல இனி காலேஜெல்லாம் முடிச்ச பிறகு எல்லா வேலையும் தூக்கி தலையில வச்சா அது ஒன்றும் செய்யாது. சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து கொடுத்து, வயதுக்கு தக்க வேலைகளை கொடுத்து 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 அந்த ப்ராக்டிஸில் கொண்டு வந்தால் தான் பிறகு ஒரு காலேஜ் லைஃபெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக அது ஹேண்டில் பண்ணும். ஹல்லேலூயா. எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு நாள் படுத்துட்டீங்கன்னா அது எல்லா சமையலும் கரெக்டாக பண்ணி கொடுக்கும். கடைசியில் கொண்டு தலைக்கு மேலே வச்சா அதால் முடியாது, அதுக்கு பழக்கம் இல்லை. புருஷன் வீட்டில் போய் ரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு வந்து நிற்கும். இன்றைக்கு அநேகர் இப்படி தான் நடந்து கொள்ளுகிறார்கள். புருஷன் வீட்டில் போய் சமாளிக்க முடியல, மாமியாரை சமாளிக்க முடியல, புருஷனுக்கே ஒழுங்கு ஆக்கி கொடுக்க முடியல. ஏன் இந்த சூழ்நிலைன்னா கடைசியில் கல்யாணம் வரப்போகுதுன்னு சொன்னோன்னா சமையல் கலை படித்து கொடுப்பார்கள். சமையல் கலை, கல்யாணத்துக்கு முன்னால் சமையல் கலை படித்தனால இந்த பிள்ளை ஏதாவது செஞ்சு கொடுமா? ஆரம்பத்திலிருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்தா அதுக்கு அது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். இந்த வேலைகள் செய்வது என்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிடும். பிந்தின காலத்தில் கொண்டு தலைக்கு மேலே அதை ஏற்றுனா அது ஒரு பாரம். ஐயோ, யார் துணி துவைப்பா, இனி அவருக்கு துணியை நான் துவைக்கணுமா, ஐயோ பிரச்சனையே அங்கே ஆரம்பமாயிடும். பார்த்தீங்களா, நிறைய இடங்களில் அந்தந்த வயசுக்கு தக்க என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை பெற்றோர் செய்து வரும்பொழுது பெற்றோர் பிள்ளைகள் உறவு நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. சில வேளை பிள்ளைகள் தப்பு செய்யும் பொழுது அதை கூப்பிட்டு அதற்கு தகுந்தா போல ஆலோசனைகளையும் கொடுத்து எச்சரிப்புகளையும் கொடுக்க வேண்டும். திரும்ப திரும்ப தப்பு செய்யும்பொழுது சில தண்டனைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. இந்த எமோஷனலாக நம்ம டீல் பண்ணக்கூடாது பிள்ளைகளை. சின்ன பிள்ளைகள்லேருந்தே அப்படித்தான், அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா சின்ன தப்புக்கும் பயங்கரமாக அடித்து நொறுக்கிடுவார். அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாருன்னா பிள்ளை பெரிய தப்பு செய்தாலும் ஆ போட்டு அப்படின்னு சொல்லுவார், ஆ போட்டு
அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த பிள்ளை என்ன நினைக்கும்னா, அப்போ முதல்ல செய்தது தான் பெரிய தப்பு போல, அட்டி சரியா என்னை அடிச்சு போட்டாரே அதுதான் பெரிய தப்பு போல, இப்போ செய்த பெரிய தப்பு அதுக்கு என்னதான் தெரியாது, இது சிம்பிள் போல, அப்போ அப்படி போட்டுன்னு விட்டுட்டாரே. பார்த்தீங்களா, நம்ம வந்து எமோஷனலாக இருந்து டீல் பண்ணுறதுனால அந்த பிள்ளைய குழப்பத்துக்குள்ளே ஆளாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு தெரியணும் பெரிய தப்பு, அதனால தான் அப்பா இப்படி சத்தம் போட்டார், அவர் முகம் இப்படி இருந்தது, அடி தந்தார், ஏன்னா இது பெரிய தப்பு, ஆனால் அது கொஞ்சம் சின்ன தப்பு தான் போல, அதனால தான் கொஞ்சம் சத்தம் போட்டு விட்டுட்டாரு. அப்போ அதுக்கு தக்கதான் நம்ம ஒரு ஆரோக்கியமான மனப்பக்குவத்தில் இருந்து நம்ம டீல் பண்ணோம்னா அதுவும் ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் என்ன செய்து வரும், வளர்ந்து வரும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம நினைக்கலாம் நான் இப்படியே பழகிட்டேனே, இனி எப்படி திருத்துறது, திருந்தணும்னு நினைச்சா திருந்தலாம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கோபம், சிலருக்கெல்லாம் கோபம் தான் பொத்துக்கிட்டு வந்து நிற்கும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாதுன்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி மனுஷனுடைய கோபம் உங்கள் பிள்ளை என்ன செய்யாது, திருத்தி கொள்ளாது. உங்கள் கோபம் உங்கள் பிள்ளை என்ன செய்யாது, திருத்தி கொள்ளாது, இன்னும் மோசத்துக்குள்ளே தான் ஆக்கும். கோபம் வேண்டும், எப்படின்னா கண்ட்ரோல் இல்லாத கோபம் அல்ல, நம்ம இந்த அளவு கோவப்படணும்னு நினச்சி கோவப்படணும். அப்படித்தான் பெற்றோர் பிள்ளைகளை தண்டிக்கணும், இந்த பிள்ளை இப்படி செஞ்சிருக்கு அப்போ அதை திருத்தணும்னு அதுக்கு புரிய வைக்கணும், இதில் இந்த அளவு கோவப்படணும், இப்படி சத்தம் போடணும், ஒரு அடியும் கடைசியில் கொடுக்கணும், பிளான் பண்ணி செய்யுங்க. அன்பிளான்டா ஒரு பிளான் இல்லாமல் கையில் அடைக்கிற கத்தியை தூக்கி வீசுறது, ஸ்பூனு கரண்டியை தூக்கி வீசுறது, இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனம். இதெல்லாம் பெற்றோர் என்ன செய்யக்கூடாது, ஒருத்தரும் செய்யக்கூடாது. எந்தையா தூக்கி வீசுவார்கள், பழைய காலத்தில் ஒரு ஊதுகுழல் உண்டு அதை தூக்கி அடிப்பார்கள், இப்போ அது கிடையாது கிருபையினால், கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி என்னத்தையாவது கிடைத்ததை தூக்கி எறிகிறது, செருப்படுத்தி எறிவார்கள் தவப்பம்மார், சாப்பிட்டுட்டு இருக்க பிளேட்டை தூக்கி வீசுவார்கள், இது பக்கா காட்டுமுராண்டித்தனம், இது தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கவே கூடாது. ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை யாருக்காவது இருந்தா இன்னைக்கு திருந்தி கொள்ளுங்க, ப்ரைஸ் அல்லாஹ். அது கவனத்தோடு அந்தந்த அளவில் அதை டீல் பண்ணும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனவே இங்கே தாவீது அவர் பாருங்க, யோவாவுடைய முயற்சியினாலே அவனை வா என்று சொன்னார், அடுத்து முத்தம் கூட கொடுத்தார், ஆனாலும் காரியங்கள் ஒன்றும் பேசி சரி பண்ணலை. சரி பண்ணாதனால கடைசியில் வரைக்கும் அப்சலோமை அவர் இழந்தே போனார். அவன் பிறகு நாண்டு கொண்டு செத்தான், தொங்கி செத்தான். எவ்வளோ சங்கடமாக முடிஞ்சு அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை இல்லை, என்னைக்கும் இல்லை, அப்படி தான் போச்சு. யோவாப் எடுத்த முயற்சி தாவீது சரியாக ஒத்துழைக்காதனால ஃபெயிலியர். தாவீது ஒத்துழைத்தார், அரைக்குறையாக ஒத்துழைத்தார், முழு மனதோடு சரியாக ஒத்துழைத்து யோவாப் எடுத்த முயற்சியில் அவர் அதை நல்லா அதை வின் பண்ணி எடுத்திருந்திருப்பார்னு சொன்னார், ரொம்ப நன்றா இருந்திருக்கும், தாவீது இழந்து போனார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளை இந்த விஷயங்களில் சரிப்படுத்துங்கள். இதை சொல்ல தொடங்கினால சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் அதிகமாக இன்டர்நெட்ல உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஏன் அதிக நேரம் இன்டர்நெட்ல இருக்கிற, அதிக நேரம் என்ன செல்போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற என்று கேட்கணும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செல்போன் கொடுக்க கூடாது, கையில் செல்ஃபோன் எல்லாம் சும்மா கொடுக்காதீங்க, முதல்ல 12 கிளாஸ் எல்லாம் பாஸ் ஆகட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம். இப்படியே சின்னதிலே கொடுத்து கெடுக்கிறார்கள். ஏன்னா அந்த இன்டர்நெட்டில் போனால் நிறைய மோசமான காரியங்களும் இருக்கிறது, கெட்ட படங்கள் கெட்ட காட்சிகளும் இருக்கிறது, தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ரூமில் கம்ப்யூட்டரை வைப்போம், எல்லாரும் நடந்து போகிற வருகிற அந்த நல்ல ஹாலில் கம்ப்யூட்டரை வச்சு செய்தால் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு வழி இல்லை. தனியை கொண்டு எங்கேயாவது ஒரு அந்தரங்க ரூமில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதுகளுக்கும் நம்ம பார்வை இருக்குன்னு சொல்லி அதுகளுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் கொஞ்சம் இந்த மோசமான காலத்திலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் அன்பாக அதுகளுக்கு இடம் கொடுக்காமல், கெட்டு போகிறதுக்குள்ள வாசல்களுக்கு திறந்து கொடுக்காமல் காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சில பிள்ளைகள் கெட்ட காட்சிகளுக்கு போகமாட்டாங்க, இந்த கேம்ஸ் விளையாடிட்டே இருப்பாங்க, அந்த கேம் இந்த கேம், இது ஒரு அடிமைத்தனமாக்குகிற ஒரு கேம்ஸ் ஆகும். அந்த கேம்ஸை விளையாடி விளையாடி அப்புறம் அதே தான் இங்கே இந்த படிக்க போனாலும் படிக்கிற இடத்துலையும் அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாள், வேலை செய்ய போனால் வேலை செய்கிற இடத்துல அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு புருஷன் ஒரு நாள் ஒரு மனைவியை நல்லா அடிச்சிட்டாரு, பிரச்சனையாச்சு, என்ன இவர் அடிச்சு போட்டாரு என்று சொன்னால் அவர் சொல்கிறாரு, இவ பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, ஹோம்ஒர்க் எழுத வைக்கலை, படிக்க வைக்கலை, ஃபுல்லாக கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறா. பேப்பரில் படித்தேன் ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஒரு பொம்பளை விளையாடிக்கிட்டு இருந்தது, பிள்ளை செத்து போச்சு, ஆபத்தில் மாட்டி செத்து போச்சு, அதே வீட்டுக்குள்ளே பிள்ளைய கூட பராமரிக்காமல் கம்ப்யூட்டர் கேம்ஸ் இப்படி போயிட்டுருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் கேம் பாவமா, ஒரு சும்மா ஒரு இது தானே பண்ணுறேன், பாவம் அல்ல, ஆனால் உன்னை அடிமைப்படுத்துகிறது அல்லவா, ஓ படிப்பை தொலைக்கிறது அல்லவா,
இப்படிப்பட்ட காரியங்களில் பெற்றோர்கள் சற்று கவனம் செலுத்தி அதுக்கு ஓப்பனா எல்லாரும் நடந்து போகிற வருகிற அந்த ரூம்ல உட்காந்து பார்த்துட்டுன்னா ஓகே, அதுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் அது செய்யட்டும். சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. 12 கிளாஸ் எல்லாம் பாஸ் ஆன பிறகு உள்ள காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஹலேலூயா. அது மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் போகிறது அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் அதில் போகக்கூடாது. அதுவும் இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு அன்பான ஒரு ஆலோசனை சொல்கிறேன், நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எனவே ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாத்துலேயும் நன்மை இருக்கிறது, மறுபக்கம் தீமையும் அதிகமாக இருக்கிறது. இதை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும், ஞானத்துடன் நடக்க வேண்டும். நமக்கு ஃபேஸ்புக்கும் இன்டர்நெட்டும் ஹைஃபையும் பெரிய விஷயம் அல்ல, நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான் முக்கிய விஷயம். ஹலேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் அவரோடு கூட பறந்து போக முடியும். இப்படிப்பட்ட உலகத்தினுடைய காரியங்களிலே நாம் கெட்டு போய்விட்டோம்னு சொன்னால் பரலோ ராஜ்யம் போக முடியாது. அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள ஆக வேண்டியது இருக்கும். பயங்கரமான அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே போய் காலாகாலம் வேதனைப்பட வேண்டியது இருக்கும். அதனால இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்கணும். பெற்றோர்களும் அதிக ஞானத்துடன் விவேகத்துடன் அன்போடு புத்தி சொல்லி கொடுத்து இதில் இருக்கிற தீமைகள் என்னன்னு புத்தி சொல்லி கொடுத்து நீங்கள் நடத்த வேண்டியது அவசியம். ஹலேலூயா. அதே போல பெண் பிள்ளைகளை டியூஷன் விடும் பொழுது, நீங்கள் இல்லாச்சுமே இன்னொரு வீட்டில் விட்டுட்டு போகும் பொழுது, அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், யார் வருவார்கள், யார் போவார்கள், என்ன சூழ்நிலை, எல்லாம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சும்மா தூக்கி விட்டுட்டு போகக்கூடாது, அங்கே தீமைகள் அதிகமாக இருக்கிறது. யாரும் அளவு கடந்து நெருக்கமாக பழக்கத்துக்கு வர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்க சும்மா தொட்டு பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது உடனே அதை டக்கென்று கட் பண்ண பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நின்று பேசுங்க சார் அப்படி, வாத்தியாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அங்கே நின்று பேசுங்க சார்னு ஒரு நாள் சொன்னால் அவருக்கு சுருக்குன்னு இருக்கும், அப்புறம் ஒழுங்காக நிற்க வேண்டிய இடத்துல நின்று பேசுவார்கள். அல்லேலூயா. இப்படி இவைகளை கவனிக்காவிட்டால் அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய வந்துடும், எல்லாருக்கும் சங்கடமாக வந்துவிடும். ஆகையினாலே நான் இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இல்லை, நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், சமாதானம் பண்ணுகிற விஷயம், இருந்தாலும் குடும்பங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவையாக இருக்கிறது. ஹலேலூயா. அன்பானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் தாவீது அப்சலோம் தகப்பனை குறித்து சொன்னேன். தாவீது அப்சலோமை இழந்து விட்டார். ஆனால் லூக்கா 15 அதிகாரத்தில் ஒரு அருமையான தகப்பனை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த 15 அதிகாரம் 20 வசனமும் 28 வசனமும் வாசிங்க. 20 and 28. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இப்பொழுது வாசித்தது இளைய குமாரனுக்காக தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்து கட்டி அணைத்து கொண்டான். இனி மூத்த குமாரனு கோபம் வந்து அவன் வெளியே நிற்கிறான். அப்பொழுது அவன் செய்தது என்ன? தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். பாருங்க, ரெண்டு பையங்க இந்த அப்பாவுக்கு. மூத்த இளைய மகன் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து எல்லாம் அழிச்சு போட்டுட்டு இப்போ திரும்ப வர்றான். அவன் வரும்பொழுதே பார்த்து ஓடி இந்த வீட்டை விட்டு இறங்கி இந்த தகப்பன் வெளியே ஓடி அவனை கட்டி அணைத்து கொண்டு வந்து அவனை பழையபடி மகன் ஸ்தானத்தில் வைக்கிறான். அவன் கூட கேட்கல, அவன் வேலைக்காரனாக இருக்கிறேன்னு தான் சொன்னான். இனி இந்த இளையவனை காணாமல் போனவனை உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. இப்படி அறிஞ்ச உடனே வயலுக்கு போயிருந்த மூத்தவன் வீட்டுக்குள்ளே வராமல் எங்கே நிற்கிறான்? வெளியே நிற்கிறான். உடனே அவனுக்காகவும் இந்த தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்கிறாரு? வெளியே ஓடி போய் அவனையும் என்ன செய்கிறாரு? பண்ணுற. அப்போ ரெண்டு பிள்ளைகள் ரெண்டுக்கு மேலேயும் பட்சபாதம் இல்லாத அன்புள்ள அழகான தகப்பன். ஹலலூயா. இளையவன் இவ்வளோ அநியாயம் பண்ணால் பல காலம் பிரிஞ்சு போயிட்டு திரும்ப வந்திருக்கான். மூத்தவனுக்கு இந்த செயல், அந்த இளையவனுடைய செயலை விட தகப்பனை அதிகம் பாதிக்கும். ஏன்னா இவன் கூடவே இருந்துட்டு தம்பியை சேர்த்ததுனால அண்ணன் இப்போ என்ன செய்கிறான்? வரமாட்டேங்கிறான். எவ்வளோ சங்கடம் பாருங்க. தம்பி செய்த தப்பு, அந்த தவறை தகப்பன் மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறான். ஆனால் அண்ணனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியலை. அவன் பிரச்சனைக்கு நிற்கிறான், நான் வீட்டில் வரமாட்டேன். இந்த தகப்பனுக்கு சிலவேளை கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டாத பையனா அப்படின்னு சொல்லி கோவப்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் கோவப்படலை. இந்த தகப்பன் அவனிடத்திலும் போய் என்ன செய்தான்? அன்பாக பேசினான். பேசின வார்த்தைகளை பாருங்கள். அந்த 30 வசனம் வாசிங்க. அடிப்பித்தீரே என்றான். மகன் சொல்றான்,
உம்முடைய ஆஸ்தியை நாசம் பண்ணினவன், உம்முடைய குமாரன். கையை நீட்டி நீட்டி பேசுற மாதிரி பேசுறான் பாருங்க, கையை நீட்டினானோ இல்லையோ அவன் பேச்சு அப்படிதான் இருக்குது. உம்முடைய ஆஸ்தியை அழிச்சு போட்டவன வீட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருக்கிறீர், உம்முடைய குமாரன் அப்படிங்கிறான். தகப்பன் கொடுத்த ரிப்ளை 30வது வசனம், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொன்னார், உங்களுடைய ஆஸ்தின் உம்முடைய ஆஸ்தின்னு நானே எப்பா, அது என்னுடைய ஆஸ்தி அல்ல, எனக்குடையதெல்லாம் யாருடையது, உன்னுடையதப்பா. என்னுடைய ஆஸ்தி நீ உம்முடைய உம்முடையன்னு குத்தி காட்டாத, அது யாருடைய ஆஸ்தி கிடையாது, எனக்குன்னு நான் வச்சிருக்கல, எல்லாம் உனக்கு தான் என்ன செஞ்சுருக்கேன் வச்சிருக்கேன், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறா, எல்லாம் உன்னுடையது. ரைட், அடுத்த வசனம், பாருங்க. அப்போ அந்த உறவை அவன் உடைக்க உடைக்க பேசுகிறான், இவர் இணைக்க இணைக்க பேசுகிறார். ஹலேலூயா, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹலேலூயா. அவன் பேச்சு கோபத்துல பேச்சு, உறவை உடைச்சி போடுறதுக்காக கோபத்துல வைராக்கியத்துல நிக்கிறான். ஆனா இந்த தகப்பன், இல்லப்பா அவன் ஓன் சகோதரனப்பா, ஏன் சொத்து கிடையாதப்பா, நம்ம சொத்துப்பா. அருமையான இணைப்பு பேச்சை இந்த தகப்பன் பேசினான். பேசினதுனால ரெண்டு பிள்ளைகளை அவன் காப்பாற்றி கொண்டான், இழந்து போகவில்லை. ஹல்லேலூயா. தாவீது கோபமா பற்றி எறிந்தார், ரெண்டு பிள்ளைகளையும் இழந்து போனார். இவர் கோபமா பற்றி எறியதுக்கு பதில் சாந்தமா இருந்தார், ரெண்டு பிள்ளைகளையும் என்ன செய்து கொண்டார், அணைத்து கொண்டார். எவ்வளவு பெரிய பாடம். ஹல்லேலூயா. பெற்றோர்களே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், பெரியவர்களே எப்படி இருக்கிறீர்கள்? கோபம் அது சில வேளை டேமேஜஸை தான் உண்டு பண்ணுது. அந்த கோபம் என்கிற இடத்துல ஒரு சாந்தம் வரும் என்றால் அநேக காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கோபம் நம்மை நஷ்டப்படுத்தும், சாந்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்க, கோபம் என்பது வெளிப்படுத்தக்கூடாது. கோபத்தை காட்டினால் உடைவுகள் தான் ஜாஸ்தி வருகிறது. எனவே இந்த அருமையான ரெண்டு தகப்பன் பிள்ளை உறவில் பார்த்தோம். தாவீது அப்சலோம் உறவிலே தகப்பன் இழந்து போனான். ஆனால் இந்த இளையகுமாரனுடைய தகப்பன் அவன் சமாதானம் பண்ணுகிற தகப்பனாக இருந்தான். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளையும் சமாதானம் பண்ணினான், தன்னோடும் பிள்ளைகளை அணைத்து கொண்டான். அந்த இழந்து போன அந்த பெரிய பிரிவை அவன் பிரிவை மாற்றிக்கொண்டான். ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக இன்னொரு உறவை குறித்து நாம் பார்க்கலாம், கணவன் மனைவி உறவு. அதை குறித்து ரெண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். 30 முதல் 2 வசனங்கள், ராகில் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஸ்தோத்ரம். கவனிக்கிறீங்களா, இங்கே அவங்களுக்கு பிள்ளை இல்லை. யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் என்ன இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் ஒரு நாள் இவளுக்கு ரொம்ப வேதனை. ராகேல் வேதனையிலே முற்றி போய் என்ன செஞ்சிட்டா, வந்து இந்த யாக்கோபிடத்தில் சொல்லுகிறாள், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். உடனே இவருக்கு அதுக்கு மிஞ்சி கோபம் பொத்துட்டு வந்துருச்சு, பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் என்ன தேவனா, ரெண்டும் ஒன்று ஒன்று மோதுது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது கோபம், இது அதுக்கு மிஞ்சின கோபம். ரெண்டு கோபமும் சேர்ந்து என்ன செய்கிறது, ஒன்றா ஒன்று மோதுது. இதுதான் சில குடும்பங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அவள் ஏன் அப்படி சொன்னாள், அவள் சொன்ன வார்த்தை ஒருவேளை கஷ்டமாக இருந்திருக்கலாம் யாக்கோபு கேட்குறதுக்கு. ஆனால் ஏன் சொன்னால், இவர் மேலே உள்ள வைராக்கியத்தில் கோபத்திலையா சொன்னால், இல்லை அவளுக்கு இருக்கிற மனவேதனையில் அவள் வந்து என்ன செய்தா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாள். பிள்ளை இல்லாத ஒரு ஒரு வேதனை பாரம் தாங்க முடியாமல் புருஷன்கிட்ட வந்து ஒரு சத்தத்தை இப்படி மாதிரி போட்டுட்டா. இவரும் அதை புரிந்து கொள்ளாமல் அதுக்கு மேலே கோபத்துக்கு மேலே இவரும் கோபத்தை ஏற்றி விடுறார், சத்தம் போடுகிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? நன்றாக சிந்தித்து பாருங்கள்.
மனைவி ஒரு பக்கம் கோவப்பட, கணவனும் மறுபக்கம் கோவப்பட, ரெண்டும் சேர்ந்து பயங்கர பிரச்சனைகள், சண்டைகள். வீட்டில் நல்லா இருந்து கொண்டிருக்கோம், அடுத்து பார்த்தா பயங்கர சண்டை, கூக்குரல் சில வீடுகளில் கேட்குறது, கூக்குரல், ஐயோ அடிக்கானே கொல்லுவானேன்னு சொல்லிட்டு என்னது சத்தம். சில வீட்டில் கேட்டால் வேடிக்கையாக இருக்கும், கொஞ்சம் முன்னால் தான் மாறி மாறி வாய் சண்டை கேட்கும், வாய் சண்டை கேட்டு கேட்டு இந்த அம்மாவுக்கு சத்தம் பயங்கரமாக ஏறிட்டே போகும், ஏறிட்டே போயிட்டு திடீர்னு ஐயோ அப்போ அடிக்கானே கொல்லுவானேன்னு கடைசியில் என்ன செய்யும், ஒரே சத்தமாக இருக்கும். இது கொஞ்சம் முன்னாடியே இந்த சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்த சத்தம் போட வேண்டிய அவசியம் வந்திருக்காது, அது தெரியாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் புருஷன்மாருக்கு நான் சப்போர்ட் பண்ணல, புருஷன்மார் ஒருத்தரும் கை நீட்டி மனைவி என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. மனைவி அடிக்கிறீங்கன்னா ஒன்னை நீயே அடிக்கிறான்னு அர்த்தம், அப்படிதானே. சொந்த சரீரம், சொந்த சரீரத்தை அடிக்கிறது யாரு? அந்த லேகியோன்னு ஒருத்தனை பற்றி எழுதி வச்சிருக்குதே, அந்த ஆள் தான் தன்னை தன் சரீரத்தை தானே என்ன செய்து கொள்வாராம், காயப்படுத்தி கொள்வாராம். அதே மாதிரி தான் உங்கள் சரீரமாகிய மனைவியை நீங்கள் அடித்தால் நீங்கள் உங்களையே என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், காயப்படுத்துரு. அடித்தா நீங்கள் தானே சுமக்கணும், அடி வசதி இல்லாத இடத்துல பட்டுச்சுன்னா அப்புறம் நீங்கள் தான் தூக்கி என்ன செய்யணும், சுமக்கணும். இது ஒன்றும் தெரியாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புருஷர்கள் மனைவி அடிக்கவும் கூடாது, மனைவிகள் புருஷர்கள நாவினால் அடிக்கவும் கூடாது. புருஷர்கள் கையினால் அடிப்பார்கள், மனைவி எதனால் அடிப்பா, நாவினால் அடிப்பா. எங்குமே பிரச்சனை இதுதான், புருஷனுக்கு கை நின்றோம், மனைவிக்கு நாக்கு நின்றோம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்கன்னா குடும்பங்கள் நன்றாக இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. மனைவிகள் புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும், கீழ்ப்பணிந்திருக்கணும். நான் பலவேளை யோசிப்பேன், எத்தனையோ காரியம் சொல்லலாமே ஆண்டவருக்கு, பர்டிகுலராக ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறார். புருஷனை பார்த்து சொல்ல நீ மனைவிட்ட என்ன செய்யு சொல்கிறாரு, அன்பு கூறுங்கிறாரு. மனைவியை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ புருஷனிடத்து புருஷனுக்கு கீழ்ப்படி. அப்போ ஞானம் இல்லாமல் சொல்லுவார், வேற எத்தனையோ வார்த்தை சொல்லலாம். இது ரெண்டையும் சொல்கிறாருன்னா இப்போ தான் பெரிய இந்த நிபுணர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. ஒரு ஒரு பெண்ணுக்கு தேவை அன்பு தானாம், பெண்ணுக்கு என்ன தான் வேணுமா, அன்பு தான் கொடுக்கணுமா. வேறு நீங்கள் என்ன கத்தையாக ரூபா கொடுத்தாலும் சரி, வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாலும் சரி, இதுக்கு மேலே வேறு எது வாங்கி கொடுத்தாலும் அன்பை கொடுக்காட்டா அந்த பெண்மணிக்கு என்ன வராதான், திருப்தியே வராதான். இப்படி சைக்காலஜிஸ்ட்கள் கண்டுபிடித்திருக்கிறார். அதை ஆண்டவர் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உள்ள ரூட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். வேரில் அவர் என்ன செய்து கொடுக்குறாரு, ஆமாம் அது கொடுக்குறாரு. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. புருஷர்களே உங்கள் மனைவிகள் என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க, இதுதான் அவங்களுக்கு தேவை. நீங்கள் அன்பை கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், தானாக கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த அன்பை கொடுக்காம எதிர்பார்த்துக்கிட்டு பிரச்சனைகள், கஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் என்று திகைக்கிறீர். இனி மறுபக்கம் ஆண்களுக்கு என்ன தெரியுமா, பெண்கள் எப்பவும் கீழ்ப்படியணும். இதுதான் ஆண்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. நாம் ஆண்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது பார்த்துக்கிடுங்க, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த ஆம்பளைனாலும் அவருக்கு ஒன்றும் சோமில்லாமல் பெட்டில் கிடந்தாலும் அவருக்கு என்ன இருக்கும், ஒரு கௌரவம், நான் யார், ஒரு ஆம்பளைன்னு ஒரு கௌரவம். இது தேவனுக்கு தெரியும், படைத்தவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்லிட்டாரு, நீ அவருக்கு செய்ய வேண்டியது என்னது தான், சொல்லு, அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் அழகாக நடக்கும். ப்ரைஸ் தி லார்ட். சிலருக்கு முகம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் போகுது. நான் பிரசவம் பண்ணும்போதே கொஞ்சம் கவனிச்சுக்கிடுவேன் எப்படி போகுதுன்னு சொல்லி. அது உங்களுக்கு தான் இந்த வார்த்தை மிக முக்கியமாய் தேவை, கீழ்ப்படியணும். ஆண்டவர் அதான் சொல்லிக்கா, நீ கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தால் மறுபக்கம் உன் கணவன் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல மனுஷனாய் உன்னிடத்தில் நடந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இது வேத வசனம். வேத வசனத்துக்கு நாம் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நிச்சயம் நம்ம குடும்ப வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும். சிம்பிளாக ஆண்டவர் அழகாக அந்த கருத்துக்கு என்ன சொல்ல, கருத்தை கரெக்டாக கேப்சியூலாக சொல்லி வச்சுட்டார். ஒரு பெரிய ஒரு கருத்தை ஒரு சின்ன இதுக்குள்ளே அவர் பூர்த்தி வச்சுட்டார் அழகாக. நீ அன்பு கூறு, நீ என்ன செய், கீழ்ப்படி. இப்போ மறுபக்கம் நம்ம கேட்கலாம், மனைவி அன்பு கூறாண்டாமா, மனைவி கண்டிப்பாக அன்பு கூறணும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவள் தானாக அன்பு கூறுவான்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் புருஷன்ட்ட தான் சொல்கிறார், நீ அன்பை என்ன செய், கொடு, அன்பை கொடு. ஆமேன். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல நிலை வேணும். சும்மா மாறி மாறி சண்டை போடுகிற அனுபவங்கள் ஆவிக்குரிய குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது.
இருக்கக்கூடாது. சண்டை போட்டு பிரிவினைகளுக்குள்ள போகிறது, டைவர்ஸ்ல போகிறது ரொம்ப கேவலமா இருக்குது. வெளியே சாட்சி இல்லை. பெந்தகோஸ்தே சபையிலிருந்து கோர்ட்ல போய் டைவர்ஸுக்கு நிற்கும் பொழுது எப்படி இருக்கிறது கேட்கறதுக்கு? நம்ம என்ன போதிக்கிறோம்? சில கல்யாண வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணால் இந்து சகோதரர்கள் சகோதரிகள் முஸ்லீம் சகோதரர்கள் வந்து கேட்கிறார், உங்கள் பைபிளில் இதெல்லாம் இருக்கா, இப்படி அழகாக சொல்லி கொடுக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் இப்படி யாரும் சொல்கிறது இல்லையே. அப்படி இந்துக்கள் முஸ்லீம்கள் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பைபிளில் நமக்கு எல்லாம் இருக்குது. நம்ம பாஸ்டர்ஸ் வந்து அப்படி பிட்டு பிட்டு வச்சு டீச் பண்ணுறாங்க குடும்பங்களை பற்றி. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆளுகள் எங்கே போய் நிற்குது? முன்னணியில் நிற்குது டைவர்ஸுக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3D, நம்ம தவிர்க்க வேண்டிய 3D இருக்கு முக்கியமாக. ஒன்று டொனேஷன், இன்னொன்று டவுரி, மூணாவது டி டைவர்ஸ். தெரிதானா? இந்த 3D மனசில் வச்சுடுங்க. ஆவிக்குரியவர்கள் இந்த 3D தவிர்க்கணும். ஆண்டோடைய ஊழியத்துக்கு எவ்வளோ டொனேஷன் கொடுங்க, சந்தோஷம். அதே வேளையில் உங்கள் பிள்ளையின் படிப்புக்காக போய் எங்கேயும் என்ன கொடுக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்களேன், என்ன கொடுக்காதீங்க, டொனேஷன் கொடுத்து படிக்க வைக்காதீங்க. 12ஆம் வகுப்பில் பிள்ளை என்ன மார்க் எடுக்கிறதோ அந்த மார்க்குக்கு தகுந்த படிப்புக்கு என்ன செய்தால் போதும், சேர்த்தா போதும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஃபீஸ் கட்டுங்க, பிள்ளைக்கு வேறு எதுவும் வாங்கி கொடுங்க, சந்தோஷம். டொனேஷன் சொல்லிட்டு போய் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அதை ஒரு தீர்மானமாக வச்சு ஜோம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பிள்ளைகளை எங்கேயோ கொண்டு வச்சிடணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எங்கே வைக்க சித்தமாக இருக்கிறாரோ அங்கே வைக்கணும்னு ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அவர் தந்த பிள்ளைகள், இதெல்லாம் நமக்கு தெரியும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ அவர் கொடுக்கிறார். மனோவா குடும்பம் கேட்டது மாதிரி, ஆண்டவரே இந்த பிள்ளையை நீர் தரும்பொழுது அதை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், அப்படி கேட்கணும். அதுதான் பைபிளில் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறது. எனவே அன்பானவர்களே, பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்கணும், ஆனால் கர்த்தர் நடத்துகிற பாதையில் தான் படிக்க வைக்கணும். அதுக்கு மிஞ்சி போனால் அது தேவ சித்தத்தை இழந்து வேற எங்கேயோ போகுது. அப்படி டொனேஷன் கொடுத்து படிக்க வைக்காதீங்க. அது மாதிரி கல்யாணத்தில் டவுரி கொடுக்கவும் செய்யாதீங்க, டவுரி வாங்கவும் செய்யாதீங்க. இதில் நல்ல ஸ்ட்ராங் தீர்மானமாக இருங்க. பயப்படக்கூடாது. சொல்லிடணும், நான் டவுரி கொடுக்கவும் மாட்டேன், டவுரி வாங்கவும் மாட்டேன். உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது, பெண் வீட்டில் பேசும் பொழுது சொல்லிடுங்க, டவுரி பேச்செல்லாம் கிடையாது, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை என்ன செய்துவிடுங்க, நீங்கள் கொடுத்துடுங்க, அவ்வளோதான். பணமாக நம்ம கையில் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. சிலர் சொல்லுவார், டவுரி வாங்கல பாஸ்டர், கல்யாண செலவுக்காக தான் வாங்கணும். நான் கேட்டால் தப்பாக நினைக்கக்கூடாது. பெற்றெடுத்து வளர்த்த பையனுக்கு கல்யாண செலவு நடத்த அருகதை இல்லாதவர்களா நீங்கள்? அடுத்த வீட்டில் போய் கையேந்தி கொண்டு வந்து இங்கே உங்கள் வீட்டில் திருவிழா நடத்துறதுக்கு கேவலமாக இல்லை? இனிமேல் அந்த பழக்கத்தை எல்லாம் தயவுசெய்து நிறுத்தி கொள்ளுங்க. நான் சொல்லும் பொழுது சிலவேளை சிலர் கஷ்டமாக இருக்கலாம். அவங்க பிள்ளைக்கு அவன் என்ன கொடுக்கட்டையா, சொத்தை கொடுக்காங்களா, பொருளை வாங்கி கொடுக்காங்களா, எதையும் கொடுக்கட்டு, சந்தோஷம். அதை உங்கள் பிள்ளை அந்த பிள்ளையுமா, ரெண்டு பிள்ளையும் சேர்ந்து தானே குடும்பம், ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்க போகிறாங்க, அனுபவிச்சுட்டு போட்டு. ஆனால் இந்த பேரம் பேசுகிறது, கல்யாண செலவுக்காக பணம் வாங்கிறது, இதை போல் கேவலம் உண்டா? உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கெட்ட பழக்கங்களை யாரோ பழக்கி வைத்தார்கள் என்று அதையே நாமும் கடைபிடித்தால் நாம் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லித்தான் என்ன அர்த்தம், புரிந்து கொள்ளணும். வீண் செலவுகள் செய்யாதீங்க. ஒரு நாள் கல்யாணத்துக்காக கண்டமான பணத்தை வாரி வீசி அலங்காரங்கள் அது இதுன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் தருகிற பணம் அதை கவனமாக வச்சு பயன்படுத்துங்க. ஹலேலூயா. தேவனுக்கு பிரியமாய், மக்களுக்கு முன்மாதிரியாய், சாட்சியாய் நல்ல முறையில் செய்யுங்க. இதை நீங்கள் நல்லா பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு ஆள் தீர்மானம் எடுத்து நான் இப்படி செய்வேன் அப்படின்னு செய்யுங்க, உங்களை பார்த்து அடுத்த ஆளும் என்ன செய்யும், பழகும். நீங்கள் வந்து அவங்க இப்படி செய்தாங்களா, இவங்க இப்படி செய்தாங்களா, அதனால் நானும் அதுக்கு மிஞ்சி செய்வேன்னு போனீங்கன்னா நல்லதில்லை. அது நீங்கள் ஒரு ஆள் முன்மாதிரியாக நில்லுங்க, நின்று செய்யுங்க. ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைவர்ஸுக்கும் போகக்கூடாது. எடுத்தடுப்பில் பிள்ளை அங்கே போயிட்டு ஒரு மாதத்தில் கூப்பிடும், அம்மா போட்டு கஷ்டப்படுத்து, அங்கே அம்மா பெட்டியை தூக்கிட்டுங்க, வாட்டி பாக்கிய பறவை பார்க்கலாம். இப்படித்தான் நிறைய குடும்பத்தில் நடக்குது. ஏன்னா பிள்ளை கஷ்டப்பட்டோன்னு தாய்க்கு அப்படியே வேதனை வந்துடுது. அது வேதனை புரியுது, பிள்ளை கஷ்டப்பட்டா எப்படி இருக்கும் வேதனை. ஆனால் அது அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, அம்மா
உன்னை ஆண்டவர் அங்கே கொண்டு போயிருக்கிறாரு, நீ கொஞ்சம் சகிக்கணும், பொறுக்கணும், ஜோம் பண்ணு, அன்பா பேசு என்று சொல்லி அங்கே தான் அதை வச்சிருக்கணும். இங்கே கூட்டிட்டு வந்துடக்கூடாது, உடனே சண்டை போடவும் போகக்கூடாது. நீங்க போய் ஒரு நாள் சண்டை போட்டு வருவீங்க, அங்கே இருந்து வாழ வேண்டியது உங்க பிள்ளை இல்லவா? அதுபோல வேற விதமா அந்த கோபத்தை அவங்க பிரதிபலிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு தானே கஷ்டமா இருக்கும். அதனால உங்க பெற்றோர், அந்த மணமகனுடைய பெற்றோரும் மணமகளுடைய பெற்றோரும் அந்த உறவை மெயின்டைன் பண்ணிடுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா தான் பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். இந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நாள் கோபத்துல முறிச்சிட்டா எல்லாம் முறிஞ்சு போகும், ரொம்ப வேதனைகளும் சங்கடங்களும் தான் பின்னால தொடர்பா வரும். ஆகவே ஆத்திரம், கோபம் இவைகளை விட்டுவிட்டு சாந்த குணத்தோடு அன்போடு பழக நாம் கற்றுக்கொள்வோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள் சமாதானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்கு பிரிஞ்சு போகட்டும் என்ற ஆதரவு யாரும் கொடுக்கக்கூடாது. எப்படியாயிலும் அதை சரிப்படுத்தி வைக்க வேண்டும் என்று தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார், இது பிரிந்து போகிறது உங்கள் பிதாவுக்கு என்ன கிடையாது, அவருக்கு பிரியம். தள்ளிவிடுதல், தள்ளிவிடுதலை தேவன் என்ன செய்கிறார், வெறுக்கிறான்னு சொன்னார். தள்ளிவிடுதல்னா டைவோர்ஸ், தள்ளிவிடுதலை தேவன் என்ன செய்கிறார், வெறுக்கிறார், ஸ்ட்ராங்காக சொன்னார். ஹல்லேலூயா. எனவே இந்த மூணு டிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், நீங்களே சொல்லி பாருங்க. என்ன முதல் டி என்னது, டொனேஷன். ரெண்டாவது டி டவுரி. மூணாவது டி டைவோர்ஸ். இந்த மூணுக்கு விலகி இருந்தால் பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்ம கன்னியாகுமரி விசுவாசிகள்லாம் இதில் சாட்சியாக வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மற்றபடி நல்லா ஜெபிக்கிறிய, கூட்டத்துக்கெல்லாம் வாரீங்க, வெள்ளிக்கிழமை பகலில் கூப்பிட்டாலும் வாரீங்க, சனிக்கிழமை பகலில் கூப்பிட்டாலும் வாரீங்க, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த டி 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 தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவும் கேட்கவும். அதை விட்டுருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த யாக்கோபு ராகேல் குடும்பம் இந்த மாதிரி சண்டை போட்டிருந்தாங்க. ஆனால் எல்கானா அன்னாள் குடும்பத்திலும் இதே பிரச்சனை வந்தது. அங்கேயும் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ரொம்ப வேதனைப்படுவா. அவளுக்கு ரொம்ப வேதனையில் வரும்போது அந்த எல்கானா என்கிற புருஷன் என்ன செய்வாராம், 1 சாமுவேல் 1:8 வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். பாருங்க, ராகேல் வருத்தப்பட மாதிரி இவளும் வருத்தப்படுறா அன்னாளும். ஆனால் யாக்கோபு நான் என்ன தேவனான்னு சொல்லி அப்படி சாடி சத்தம் போட்டார். ஆனால் இந்த எல்கானா சொன்னார், எம்மா, உனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கலும் நான் ஒருத்தன் இருக்கிறது உனக்கு போதாதாம்மா. எவ்வளோ அன்பாக பேசி ஆறுதல் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, ஆறுதலான வார்த்தையை சொல்கிறாரு. அது ஆறுதலான வார்த்தை மட்டும் இல்லை, 5 வசனம் வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இப்போ வார்த்தையில் மட்டும் இல்லை, செய்கையிலும் அவர் அன்பை காட்டுறார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் வருத்தமாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார் தெரியுமா, அன்னாளுக்கு 2 பரோட்டா வாங்கி கொடுப்பாரு, பெண்ணினாளுக்கு ஒரு பரோட்டா கொடுத்தா அன்னாளுக்கு எத்தனை பரோட்டா வாங்கிட்டு வருவார், 2 பரோட்டா வாங்கிட்டு வருவாரான். அப்போ இந்த அன்பை அவர் வார்த்தையினாலும் செய்கையினாலும் என்ன செய்கிறாரு, காட்டுகிறார். இது எவ்வளோ அழகான குடும்பம். அவர் புரிந்து கொள்கிறார், என் மனைவி அன்னாள் பிள்ளை இல்லாதனால ரொம்ப வேதனையோடு இருக்கிறா, அதனால் என் வார்த்தையினால் அவளை ஆற்ற வேண்டும், என்னுடைய கிரியை செய்கையினாலும் அவளை என்ன செய்ய வேண்டும், ஆற்ற வேண்டும். இந்த புத்தி யாருக்கு கிடையாது, இந்த யாக்கோபு கிடையாது. மாறி மாறி சண்டையும் பிரச்சனைக்கும் நிற்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்துக்குள் சமாதானம் காக்கிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. கணவன் மனைவி சண்டை போட்டு அதாவது பேப்பரை கிழிச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், பேப்பரை சும்மா கிழிச்சு ஒட்டிக்கிட்டே இருந்தால் அது எப்படி இருக்கும், அதோட கிழிக்காமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு, அடிக்கடி முட்டி மோதி சண்டை போட்டுக்கிட்டு பிற அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படியே போனால் அன்னைக்கு பேசின வார்த்தை சமாதானம் ஆனாலும் வார்த்தை எங்கே கிடக்கும், உள்ளே இருக்கும். அன்னைக்கு இப்படி சொல்லி போட்டாலே என்ன, இவர் எதா இருந்தாலும் இப்படி என்ன சொல்லிட்டாரே. அப்போ அந்த வார்த்தையை நம்ம வாயில் விடாமல் இருந்திருந்தோம்னா இன்னும் எவ்வளவோ நல்லா இருக்கும். அதனால் இதுவரை சண்டை போட்டது போட்டோம், இதுவரை தேவையில்லாத பேசுனது போகட்டும், இனிமேல் உடச்சி உடச்சி ஒட்டுற பழக்கத்தை விட்டுட்டு உடைக்காமல் காத்துக்கிடுங்க. அல்லேலூயா. சண்டை போட்டு சமாதானம் பண்ணுகிறத விட்டுட்டு சமாதானத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், சமாதானத்தை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவ புருஷன் மனைவி, ஆவிக்குரிய புருஷன் மனைவின்னு சொன்னால்
வெளியே பார்க்குறவங்க ஆச்சரியப்படணும், உங்களுக்கு இவ்வளோ பண கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ வியாதி கஷ்டம் இருக்குது, உங்கள் பிள்ளைகள் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எப்படியா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் கணவன் மனைவி ஒரு நாளும் சண்டை போட மாட்டீங்களா, எப்படி இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் சந்தோஷமாக போகிறீங்க என்று பக்கத்தில் இருக்கவங்க வந்து கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சி இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்முடைய செய்தி அல்ல, நம்முடைய சாட்சி தான் இன்றைக்கு மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வீடுகளிலே நல்ல சாட்சியாக இருங்க. கணவன் மனைவி என்ன செய்யுங்க, கோபப்படாதீங்க. கோபம் என்பது மூடர், மூடருடைய நெஞ்சில் இருக்கிறது தான் என்னது கோபம். மூடரின் நெஞ்சில் எழும்பும் கோபம் இளையன் நெஞ்சில் எழும்பாமலே, மூடனை போலவே கோபம் கொள்ளே, நாடுவின் இயேசுவின் சாந்தமதை பிரதிஷ்டையா புதுப்பிக்கின்றே, கிறிஸ்தேசுவில் தீனம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையே நாளோ சிலுவைதானே, என்னே சர் இயேசுவும் செய்தனரே. கோபம் என்பது நம்முடைய நெஞ்சில் இருக்கக்கூடாது. மூடனை போல நான் என்ன செய்ய மாட்டேன், கோபம் கொள்ளேன் என்று என்னுடைய பிரதிஷ்டையை ஒரு விசை கூட என்ன செய்து கொள்ளுகின்றேன், புதுப்பித்துக் கொள்ளுகின்றேன். எத்தனை பேர் அந்த புதுப்பித்தலோடு பிரதிஷ்டையோடு பாடுனீங்க, கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. சிலர் அப்படி பாடல போல இருக்கு. அதனால எல்லாரும் ஒரு தடவை கூட கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவர் சமூகத்தில் இந்த நெய்யூர் கன்வென்ஷன் சனிக்கிழமை பகல் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் செய்யுங்க, நான் மூடனை போல கோபம் கொள்ள மாட்டேன், என் வீட்டில் சும்மா சும்மா கோபப்பட மாட்டேன், என் இருதயத்தில் கோபத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமேன். நான் கோபம் கொள்ளாமல் இயேசுவின் சாந்தத்தை அணிந்து கொள்வேன் சொல்லுங்க. அதுக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணுறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் வீட்டில் அன்பாக நடந்து கொள்வேன், என் புருஷனிடத்துல, என் மனைவியிடத்துல, என் பிள்ளைகளிடத்துல, வயதான என் தகப்பன் தாயிடத்தில், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, பாஸ்டர் இடத்துல, விசுவாச குடும்பங்களிடத்தில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்திலும் கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம், கோபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கோப உணர்ச்சியை உள்ள நான் அடக்கி அடக்கி வைக்க மாட்டேன், அதை வெளியே தள்ளி விட்டுருவேன், அந்த கோபம் எழும்ப நான் இடம் கொடுக்க மாட்டேன், கோபம் என்னில் உருவாக நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஸ்தோத்திரம். இனி மூன்றாவதாக, தலைவர்கள் என்கிற நிலையில் தலைவர்களுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள உறவை குறித்து, சமாதானம் பண்ணுகிற அனுபவத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ராஜாக்கள் 12:13-14 வசனங்களில் ரெகொபெயாம் இஸ்ரவேலரோடு நடந்து கொண்ட முறையை குறித்து வாசிக்கலாம். 12:13-14. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன், என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். 16:16 ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், 12 கோத்திரங்கள் அடங்கின இஸ்ரவேல் ஜனங்கள் ரெகொபெயாம் காலத்தில் அவர்கள் 2 குரூப்பாக பிரிந்து போய்விட்டார்கள். சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா ஆகிய 3 ராஜாக்களுடைய காலத்திலே அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் ரெகொபெயாம் பேசின ஒரு வார்த்தையினாலே 10 கோத்திரங்கள் அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டன. யூதா பென்யமீன் ஆகிய 2 கோத்திரங்களை வைத்து எருசலேமிலிருந்து அவன் ஆட்சி புரிந்தான் என்று நாம் அறிகின்றோம். இங்கே பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் ஏற்கனவே சாலமோன் காலத்திலே வருஷக்கணக்காக ஆலயம் கட்டினார், அதற்காக அரும்பாடுபட்டு இந்த ஜனங்கள் உழைத்தார்கள். அடுத்தது அவருக்கு அரண்மனை கட்டினார், அதுக்கெல்லாம் இந்த ஜனங்கள் போய் என்ன செய்தார்கள், உழைத்தார்கள். இப்படி சாலமோன் காலத்திலே கட்டடம் கட்டி 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 உழைத்து சோர்ந்து தளர்ந்து போய்விட்டார்கள்.
எனவே புதிய ராஜா ரகோபியாம் வந்தவுடனே சொன்னார்கள், ஐயா உங்கள் தகப்பனார் காலத்திலே நாங்கள் ரொம்ப வேலை செய்து கஷ்டப்பட்டுட்டோம், எங்களுடைய வேலையை கொஞ்சம் லேசாக்கி கொடுங்க ஐயா என்று கேட்டார்கள். அப்பொழுது இவன் இவர்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று முதியோரை அணுகுனான். அவங்க சொன்னாங்க, அவங்க உங்களை தேடி வந்திருக்கிறது நல்ல காரியம், சரி உங்களுக்கு நான் லகுவாக்கி தாரேன்னு நல்ல வார்த்தை பேசுங்க. அப்படி நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா பிறகு என்னாலும் அவங்க உங்களை சேவிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் எந்த வேலை கொடுத்தாலும் என்ன செய்வாங்க, சந்தோஷமாக செய்வாங்க. அப்போ வாலிபர்கிட்ட போய் கேட்டான், எப்படி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், ரகோபியாம் உற்றாத புடி அப்படி சொன்னார்கள். சொன்னால் இவனை விட்டா அவ்வளோதான், எல்லாமே உன்னை தலைக்கு மேலே ஏறிடுவானுங்க, அதனால் இவனை என்ன செய்யணும், கடினமான வார்த்தையை பேசு. இவன் உடனே என்ன பண்ணிட்டான், கடினமான வார்த்தைகளை பேசினான். கடினமான வார்த்தை பேசின உடனே அப்படியே உடைந்து பிரிந்து சென்று விட்டார்கள். அப்போ நாம் தலைவர்கள் என்ற நிலையில் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் கட்டி காக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய வார்த்தையினாலோ செய்கையினாலோ உடைத்து விடுகிறவர்களாக என்ன செய்திடக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஹலலூயா. இந்த தலைமைத்துவம் என்பது எங்கும் இருக்கிறது. தலைமைத்துவம் என்று சொல்வது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், அவங்க அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு யாரு, ஒரு லீடர் தானே, தலைவர் தானே லீடர். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை லீடு பண்ணுறவங்க தலைவர். அதே மாதிரி யூத்தை லீட் பண்ணுறாங்க. இவ்வளோ காரியங்கள் நீங்கள் நாலு பேரை வச்சு நடத்துகிறீங்கன்னா நீங்கள் யார் தான், உங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் அங்கே இருக்குது. அந்த எல்லா தலைமைத்துவம் கீழேருந்து மேலே வரைக்கும் உள்ள அனைத்து தலைமைத்துவத்துக்கும் தேவையான ஒரு பாடம் இங்கே இருக்கிறது. நாம் அவர்கள் ஒரு காரியங்களுக்காக நம்மகிட்ட பேசும் பொழுது நாம் ஞானத்துடனும் அமைதலுடனும் தெளிந்த சிந்தனையுடனும் வார்த்தைகளை பதிலாக கொடுக்க வேண்டும். ஹலலூயா. மறுபக்கம் கிதியோனுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது அவர் எப்படி செயல்பட்டார் என்பதையும் வாசித்து விட்டு நான் பேசுகிறேன். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 3 வசனங்களை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 8:3. அப்பொழுது எப்ராயீம் மனுஷர் அவரை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்ன போது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ரகோபயாம் இஸ்ரவேலிடத்துல பேசின பொழுது கோபம் அவங்களுக்கு ரொம்ப வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா கிதியோனிடத்திலே எப்ராயிம் மக்கள் வந்து சண்டைக்கு வந்த மாதிரி வந்தார்கள். அப்பொழுது இவன் பதில் கொடுத்த அந்த வார்த்தை, அந்த எப்ராயிம் மக்கள் அந்த வார்த்தையை கேட்டோடனே கிதியோன் மேலிருந்து அவங்க கோபம் என்ன செஞ்சிருச்சான், ஆறிடுச்சு. நடந்தது என்னன்னா, யுத்தத்துக்கு போகும் பொழுது கிதியோன் வந்து அபியேஸ்ரீன்னு சொல்கிற அவன் குடும்பத்தை கொண்டு போயிட்டானான், அவன் ஆட்களை கொண்டு போயிட்டானான். ஆனால் பின்னால் எப்ராயிம் மக்கள் எல்லாம் போய் யுத்தம் செய்தாங்க, செய்து ஜெயித்து வந்தவுடனே இங்கே சண்டை நடக்கும். ஏன்னா எப்ராயிமர் சொல்கிறா, நாங்கள் தானே எப்போ லீட் பண்ணி முன்ன போகக்கூடிய ஆட்கள், நீ எங்களை சொல்லாமல் உங்கள் ஆளுகளை கூட்டிட்டு போயிட்டியா, உன் குடும்பத்தை கொண்டு போயிட்டியா என்று சொன்ன ஒரு சண்டைக்கே வந்துட்டார்கள். அப்போ இவன் நினைக்கிறான், கிதியோன் இப்போ நம்ம மீதியானியரை ஜெயித்து பெரிய யுத்தம் ஜெயித்து வந்திருக்கிறோம், ஆனால் இப்போ அடுத்தது உள்நாட்டு பிரிவினைக்கு இங்கே என்ன செய்துட்டு இருப்போம், ரெடி ஆயிட்டு. உள்நாட்டு பிரிவினைக்கு எதுவான சூழ்நிலை வந்தது. உடனே அவன் ஞானத்தோடு, பொதுவாக அவனுக்கு ரொம்ப கோபம் வரும், ஏன்னா டேய் நாங்கள் உயிரை வறுத்து போராடிட்டு வந்திருக்கோம், இங்கே வந்து எங்கிட்ட சண்டைக்கு வரையடா, இவ்வளோ பெரிய யுத்தம் ஜெயித்து வந்திருக்கிறோம், நாட்டை ரெண்டாக்க போறியடான்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சுருக்கணும், கோவப்பட்டிருக்கணும். ஆனால் அவன் என்ன செஞ்சானான், கோவப்படாமல், ஐயா நீங்கள் எப்ராயிமர் செய்தது இல்லையா பெருசு, நாங்கள் இந்த அபியேசரியர் செய்த முழு அறுப்பை பார்க்கலாம், உங்களுடைய கடைசி அறுப்பு தான் எப்படி இருந்தது, மிக மேன்மையாக இருந்து, அதிபதிகளெல்லாம் ஆண்டவர் உங்கள் கையில் தானே ஒப்பு கொடுத்தாரு அப்படி சொல்லி அவங்கள அப்படி ஒரு சிலாகித்து ஏற்றி பேசின உடனே இவன் மேலிருந்து அவங்க கோபம் என்ன செஞ்சிருச்சு, ஆறிவிட்டது. ஹலலூயா. அப்போ தலைமைத்துவ பண்பில் இது நமக்கு தேவையாக இருக்கிறது. எங்கேயாவது உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, உங்கள் ஃபேக்ட்ரியிலையும் சரி, எந்த இடத்திலும் நீங்கள் நடத்துகிறவர்கள் ஒரு பிரச்சனைகளை உருவாக்குற வேளையிலே கொஞ்சம் ஞானத்தோடு நாம் பேச வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹலலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் சமாதானம் பண்ணுகிறதற்கு எதுவாய் எப்பொழுதும் பேச வேண்டும், உடைக்கிறதுக்கு எதுவாய் நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதை நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதில் வைத்து
ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் பொழுது இப்படி நாம் பேசி பழகினோம் என்றால் அது நல்ல ஒரு பக்குவம் நமக்குள் உருவாக தேவன் உதவி செய்வார். ஹலேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் ஏராளம் தேவை இருக்கிறார்கள், ஏராளம் தேவை இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்படும். நம்முடைய குமரி மாவட்டத்தை பாருங்கள், இன்றைக்கு பயங்கர மத வெறி. இந்துக்களுக்குள்ள என்ன ஊட்டுறாங்க, இந்து அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவனுக்கு எதிரான வெறியை ஊட்டுறாங்க. கிறிஸ்தவங்களும் ஒரு சில என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கோபத்தில் கொந்தளிச்சு எழும்புறாங்க. இப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் எதைத்தான் கண்ணு வைக்கிறாங்க, கிறிஸ்தவனுக்கும் இந்துக்கும் பிரச்சனை வரக்கூடாதே, குமரி மாவட்டம் நல்லா இருக்கணுமேனு அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து ஓட்டு கிடைக்கும்னு அவங்க பார்க்குறாங்க. நான் எத்தனையோ தலைவர்கள்ட்ட நான் அன்பாக சொல்லியிருக்கிறேன், இந்த எலெக்ஷன் சமயம்லாம் வரும்பொழுது சொல்லியிருக்கேன், ஐயா அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு நான் எல்லாம் செய்வோம், கிறிஸ்தவனுடைய ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேணும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், எங்களுக்கு கிறிஸ்தவ தலைவர் வேண்டாம் ஐயா, எங்களுக்கு எல்லாரையும் ஒன்றா நினைக்கிற தலைவர் தான் வேணும்னு நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறேன். அவன் இந்து தலைவன் சொல்கிறான், நீ கிறிஸ்தவ தலைவன் சொல்கிறான், ரெண்டு பேரும் மாறி மாறி எதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குதியே, பிரிவினைக்கு தான் வழிவகுத்துக்கிட்டு இருக்குதியே. எங்களுக்கு தேவை ரெண்டு பேரையும் அணைக்கிற, ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்துகிற தலைவர்கள் தான் எங்களுக்கு தேவை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமேன். நம்மளும் சேர்ந்து எங்களுக்கு கிறிஸ்தவ தலைவர் தான் வேணும். அப்போ பிரிவினையிலே போயிட்டே இருக்கலாம், மாறி மாறி. அவங்க வர்றது கிறிஸ்தவத்துக்காகவும் இல்லை, கிறிஸ்தவனுக்காக இல்லை, எதுக்கு தான் வர்றாங்க, ஓட்டுக்காக தான் வருவாங்க, ஓட்டுக்காக தான் வருவார். எனவே இன்றைக்கு நமக்கு இந்த மாவட்டத்துக்கு தேவை கிறிஸ்தவ அரசியல் தலைவர்களும் கிடையாது, இந்து அரசியல் தலைவர்களும் கிடையாது, முஸ்லீம் அரசியல் தலைவர்களும் கிடையாது. எல்லாரையும் சமமாய் பார்த்து நடத்தக்கூடிய தலைவர்கள் எழும்புவார்களா? அப்படின்னா குமரி மாவட்டம் சுபிட்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நம்ம ஜோம் பண்ணணும். இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கணும். தலைவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவாக, நம்ம கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, எத்தனை விதவிதமானவர்கள் இருக்கிறாங்களோ, எல்லாருக்கும் நாம யாரா இருக்கணும், பொதுவானவர்களா இருக்கணும். ஹலேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர்ஸ் அப்படிதான், சபையில எத்தனையோ விதமான மக்கள் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் யாரா இருக்கணும், பொதுவான மக்களா இருக்கணும். ஒரு கோஷ்டியை சேர்த்துக்கிட்டு அந்த ஆட்கள் சொல், அந்த விசுவாசிகள் சொல்லுவது போல கேட்டு அடுத்த விசுவாசிகளை காயப்படுத்தி அந்த மாதிரிலாம் போக கூடாது. எப்பொழுதும் பாரபட்சமற்ற அன்புள்ள ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். ஹலேலூயா. சில தப்பு செய்யறாங்க, தப்பு செய்யறவங்களை நம்ம திருத்த வேண்டியது, நம்ம சிலவில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அதிலும் நாம் எப்படி நிற்க வேண்டியிருக்கு, பேலன்ஸ்டாக நிற்க வேண்டியது இருக்கு, சமநிலையில் நிற்க வேண்டும். ஹலேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இவைகளை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் நமக்கு தலைமைத்துவ குணாதிசயங்கள் நம்முடைய விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் அதிகமாக எழும்ப வேண்டியது அவசியம். இயேசுவை போல ஒரு சிறந்த தலைவர் உலகம் இதுவரை கண்டதில்லை, இனி காணப்போகிறதும் இல்லை. ஆமேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போல ஒரு ஒப்பற்ற தலைவரை உலகம் இதுவரை காணவும் இல்லை, இனிமேல் காணப்போகிறதும் கிடையாது. அந்த தலைவரை பின்பற்றுகிற நாம் நம்மிடத்தில் தான் உண்மையான தலைமைத்துவ குணம் வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. அதை கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய தவறினால் வேற எங்கும் அது கிடைக்க போறது கிடையாது. அது இந்த உலகத்துக்கு கிடைக்கணும்னா யார்கிட்ட தான் கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்குது சொல்லுங்க, தைரியமா? கிறிஸ்துவின் சீடர்களிடத்திலிருந்தான். கிறிஸ்துவின் சீடர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவரிடத்திலிருந்து தான் இது கிடைக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர், தன்னிகரற்ற தலைவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த தலைவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம என்னைக்கும் படிக்கிறோம். அந்த இயேசு எப்படி வாழ்ந்தார், அவருடைய ஆசை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய உபதேசம் என்ன, இதெல்லாம் படிக்கிற நாம ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் வேலைஸ்தலத்துல எல்லா இடத்துக்கும் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இனி சுவிசேஷ புத்தகங்களை எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி அந்த தலைமைத்துவம் வெளிப்பட்டது என்பதை கொஞ்சம் கவனித்து வாசியுங்கள். மற்றவர்களுடைய சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது, ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் உடைய சரித்திரங்கள்லாம் படிக்கும் பொழுது அவர்கள்ட்ட நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும். ஆனால் இயேசுவிடத்தில் நிறைய இருக்கும் குறை இருக்காது. ஹல்லேலூயா. எனவே மற்றவரிடத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது ரெண்டையும் கவனித்து படிக்கணும். இவர் ரகுபயாம் செய்த தவறு என்ன, கிதியோன் செய்த நல்ல காரியம் என்ன, யாக்கோப் செய்த தவறு என்ன, எல்கானா செய்த நல்ல காரியம் என்ன. இப்படி நாம் கொஞ்சம் படித்து நல்ல தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த தொடங்குங்கள். அடுத்த சந்ததி பலமுள்ள சந்ததியாய் வரும், சாதிக்கிற சந்ததியாய் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து மார்க்கம் உலகமெங்கும் பரம்ப எந்த தடையும் இல்லை. நாம் நல்ல தலைமைத்துவத்தையும் நல்ல நற்பண்புகளையும் வெளிப்படுத்தணும்னா கிறிஸ்து மார்க்கம் வல்லமையாக பரவும். ப்ரைஸ் தி லார்ட். கடைசியாக ஒன்றை சொல்லி
நான் நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். சகோதரர்களுக்குள் சமாதானம் பண்ணின மோசே குறித்து ஒரு வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 2:13. யாத்திராகமம் 2:13. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எப்ரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். மோசே வெளியே சென்ற பொழுது ரெண்டு எபிரேய சகோதரர்கள் சண்டை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் போய் கேட்டான், நீ ஏன் உன் சகோதரனை அடிக்கிற, உங்கள் ரெண்டுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக கேட்டான். அவர்களுக்குள் என்ன செய்யணும்னு விரும்பினான், சமாதானம் பண்ணணும்னு விரும்பினான். அல்லேலூயா. அதுக்கு முந்தின நாள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அது இப்போ நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இப்போ எபிரேய சகோதரர்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, அடி போடுறாங்க. உடனே மோசே போய் என்ன செய்ய போகிறாரு, சமாதானம் பண்ணணும். ஆனால் இவன் அவனுக்கு அங்கே இடம் கொடுக்கல அவங்க. அப்புறம் நாட்டை விட்டே அவர் என்ன செய்தார், வெளியே போனார். இருக்கட்டும், இருந்தாலும் அவருடைய நல்ல முயற்சி, என்னுடைய எபிரேயர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அவங்களை சமாதானம் பண்ணி வைக்கணும் என்று முயற்சி பண்ணால் அன்னைக்கு ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் 80 ஆண்டவர் திரும்ப அவனை கொண்டு வந்து அந்த எபிரேயர்களுக்கு தலைவனாய் அவனை மாற்றினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவனுடைய ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றினார். அன்னைக்கு அவனுடைய முயற்சி ஃபெயிலியராக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு உள்ளிருந்த அந்த வாஞ்சை அதை ஆண்டவர் கவனித்து வைத்து விட்டு ஒரு நாள் முட்செடியின் தரிசனத்திலே அவனை சந்தித்து அவனை கொண்டே இந்த எபிரேயர் எல்லாரையும் ஒன்றுபடுத்தி ஆண்டவரோடு அவர்களை ஒன்றாக்கி அழகாக வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வர தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஆமேன். சமாதானம் பண்ணுகிற முயற்சி இருக்கணும். இன்னைக்கு சகோதரர்கள் நடுவிலே நல்ல சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் அல்லது வேலை ஸ்தலத்தில் 4-5 சேர்ந்து வேலை செய்கிறீங்க, அங்கே ஒரு பிரிவினை உண்டாகிறது நீங்கள் கவனிக்கிறீங்க. ஒருத்தர் வராரு, அடுத்தவரை பற்றி சும்மா கோல் சொல்கிறாரு, அந்த ஆள் போன உடனே அவரை பற்றி பேசுவார், அது வரைக்கும் பேசாமல் இருப்போம். அந்த ஆள் சீட்டிலேருந்து பாத்ரூமுக்கு எழும்பி போவார், உடனே இங்கே கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சிடும், கிண்டல் அல்லது ஏதாவது பேச்சு. அந்த ஆள் வந்தவுடனே எல்லாரும் சமாதானமாக இருப்பார்கள். இப்படி 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 ஏதாவது ஆரம்பித்து கடைசியில் அங்கே ஒரு பிரிவினைக்கு வருது. அப்போ நாம் தேவ பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் ஒரு நபராக இருக்கும் பொழுது நாமும் இப்படியாக பிரிவினைவாதிகளாக மாறக்கூடாது. அதையெல்லாம் சரிபடுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக, சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக அங்கே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சண்டை வரணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய சத்ருடைய வீட்டிலையாக இருந்தாலும் போதும், நமக்கு சத்ரு கிடையாது, நம்மை தங்களுக்கு சத்ருக்களாய் நினைக்கிறவர்கள் உண்டு. அவர்களுடைய வீட்டில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துன்னா நம்ம அதை விரும்பக்கூடாது. அதை சந்தோஷமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஐயோ நல்லா இருக்கணுமே நினைக்கணும். அந்த அளவுக்கு எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நமக்குள் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. சபைக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு சபைக்குள்ளே பிசாசு புகுந்து சகோதரருக்குள் பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் உண்டாக்க ரொம்ப முயற்சிக்கிறான். அப்பவும் விசுவாசிகள் எல்லாரும் சமாதானம் பண்ணுறவர்களாக இருக்கணும். ஒரு குரூப்பாக சேர்ந்துடக்கூடாது, சபையில் குரூப்பே வரக்கூடாது. குருந்தியரில் பவுல் எழுதும்போது அழகாக எழுதுகிறார், உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் கேபாவை சேர்ந்தவன் சொல்கிறீங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஒவ்வொரு ஊழியக்காரன் பின்னால் ஒவ்வொருத்தையும் கோஷ்டி சேருகிறியே என்று மிக தெளிவாக பேசினார். அப்போ உங்களுக்கு தரப்பட்ட ஊழியக்காரங்களை எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்கிற பொது பெயரில் பாருங்க, தனிப்பெயரில் பார்த்து இவருக்காக ஒரு கூட்டம், அவருக்காக ஒரு கூட்டம். இதனால சபைகள் உடைகின்றது, சபைகளுக்குள் பிரிவினைகள் வருகின்றது. ஊழியக்காரர்களும் இந்த வேலைகளை செய்யக்கூடாது, விசுவாசிகளும் ஒருவரும் செய்யக்கூடாது. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன சின்னதா பிரச்சனை எழும்பும் பொழுதே நம்ம உள்ள 1-2 இருந்து கவனமா வேலை செய்து அதை அமைக்கிறணும். அந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படி ஒவ்வொரு சபையில ஒரு 4-5 உத்தமர்கள் இருந்தா நிச்சயமா அதோடைய ஒரு நல்ல எஃபெக்ட் அந்த சபைகளில் உண்டாகும். புரிந்து கொள்ளுகிறீர்களா? ஒருத்தர் பேசுறாரு, அப்படி இப்படி, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இப்படியே பேச ஆரம்பிச்சாலே புரிஞ்சுக்கிடணும், இவர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு இவர் பேச ஆரம்பிச்சாலே உங்களுக்கு நல்லா மனசிலாகணும், யார் சரியில்லை, இவர் சரியில்லை, முதல்ல இவரை தான் நம்ம சரியாக்கணும். அதனால நம்ம உடனே அன்பா பிரதர் இப்படிலாம் பேசக்கூடாது, உங்களுக்கு அவர் சரியில்லைன்னா நீங்கள் நேராக போய் அவர்கிட்ட என்ன செய்யுங்க, தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட போய் அன்பா என்ன செய்யுங்க, பேசுங்க. இல்லை இங்கே வாரிகளா நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாரிகளா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவர்கிட்ட போய் நமக்கு என்ன செய்வோம்,
பேசுவோம். இப்படி கரெக்ட் பண்ணணும். அதுக்கு மேல சும்மா அங்கே இங்கே சும்மா எதையும் கசப்புகளை விதைக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. விட்டால் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அழகான தோட்டம் தான் இப்போ என்ன செய்யப்பட போகுது, பாதிக்கப்பட போகுது. நாளைக்கு இது வளர்ந்துன்னா நமக்கு நிம்மதியாக இருந்து ஆராதிக்க முடியாது, ஒரே பிரச்சனையும் குழப்பமா இருக்கும். இதை ஊழியர்களும் விசுவாசிகளும் நன்றாய் கவனித்து கொள்ளணும். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு பிரிவினை வாதம் எங்கும் எழும்புவதற்கு ஒரு தேவ பிள்ளையில் இடம் கொடுக்க கூடாது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார், அந்த தரிசனத்தோடு நாம வாழ வேண்டும். ஐயா சபை எதற்கு? நமக்கு அரசியல் நடத்துவதற்காயா சபையை தந்திருக்கிறார் ஆண்டவர்? இந்த அரசியல் புத்தியெல்லாம் இங்கே கொண்டு வராத ஐயா, நீ விட்டு கொடு, விட்டு கொடு. நீ உனக்கு பதவி இல்லையா, நீ விட்டு கொடுத்து சந்தோஷமா ஒத்துழைச்சிட்டு இரு. ஊழியரோட மோத போகாத, மூத்த விசுவாசியோட மோதாத, புதுசா வந்தவனோட பிரச்சனை பண்ணாத. இப்படி நீங்க சொல்லணும். நாலு பேர் ஸ்ட்ராங்கா இந்த வார்த்தைகளை சொல்ல தைரியப்படணும். ஏய் பேசாத, சும்மா இரு, அப்படி சொல்லக்கூடிய சத்தங்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. நீங்க பாவம் போல இருந்தா சண்டைக்காரனும் குழப்பக்காரனும் தான் கடைசியில் என்ன செய்வான், பெரிய ஆளாயிட்டு இருப்பான். சமாதானம் பண்ண வேண்டியவர்கள் நீங்கள் அல்லவா? சமாதானம் பண்ணுகிறவர்களுடைய சத்தம் சபையிலே பலமாய் ஒலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஸ்தோத்திரம். யாரும் என்ன செய்துட்டு போட்டு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நான் ஆவிக்குரிய என்னுடைய ஆத்மீக வாழ்வுக்காக இந்த சபைக்கு வர, நீ கெடுக்காத, நீ இப்படி பேசாத சகோதரா என்று சொல்லி கொஞ்சம் நறுக்குன்னு சொல்லி கொடுக்கணும். நான் வாரது என்னுடைய ஆத்மீக வாழ்வுக்காக வாரேன், நீ இந்த ஒரு மாதிரிப்பட்ட நோக்கத்தை வச்சுட்டீங்க வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்காத, தயவுசெய்து நீ அமைதியாயிரு. நாலு பேர் சுருக்குன்னு சொல்லியாச்சுன்னா எழும்புற ஆள் தானா என்ன செய்யும், பேசாமல் உட்காரும். இன்றைக்கு சபைகளில் யார் வேண்டும் சொல்லுங்க, வாய் திறந்து. சமாதானம் பண்ணுகிறவர்கள் வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு அழகாய் செய்தார். ஆதியாகமம் 45:24 வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். பார்த்துக்கிடுங்க, யோசேப் என்கிற வயது மூத்த அண்ணன், இந்த வயதுல குறைஞ்ச சின்ன பையன்மாருக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, தம்பிமாரே வழியில போகும்பொழுது என்ன செய்து விடாதீங்க, ஒருத்தங்க ஒருத்தன் சண்டை போடாதப்பா. சரிதானா நான் சொன்ன வார்த்தை? இவன் உள்ளதில் கடைசி பையன், பென்யமீனுக்கு முந்தினவன், அவங்க ரூபன் எத்தனையோ வயசுக்கு மூத்தவன் ரூபன். அந்த ரூபனையும் சிமியோனையும் லேவியும் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான், அண்ணா போகிற வழியில் ஒருத்தனை என்ன செய்துறாங்க, ஒருத்த ஒருத்தன் ஆமாம் சண்டை போட்டுறாங்க அண்ணா, நல்லா போய் சேருங்க அப்பா கிட்ட. எப்படி அவன் ஆசையை பார்த்தீங்களா? இந்த அண்ணம்மாருக்கு புத்தி தெரியும், அன்னைக்கு என்ன குண்டில் போட்டானு இனி எவனை குண்டில் போட போகிறானுங்களோ, இவனு என் வஸ்திரத்தை உரிஞ்சானுங்க, எவனை வஸ்திரத்தை உரிவானுங்களோ, எப்போ கள்ளனு கையில் விற்று போடுவானுங்க, மோசமானவனுங்க. எப்பா ஒழுங்காக நாங்கள் கொடுத்ததெல்லாம் கொண்டு அப்பாட்ட என்ன செய்திருங்க, கொடுங்கப்பா. வழியில் உங்களுக்குள்ளே என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கும் அன்பாக சொல்லி அனுப்ப விரும்புகிறேன். இந்த நெய்யூர் கன்வென்ஷன் சனிக்கிழமை பகல் கூட்டத்திலேருந்து நீங்கள் புறப்பட்டு போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் எஞ்சிய பயணத்திலே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் எஞ்சிய பயணத்திலே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளாதிருங்க பிரதர்ஸ், சண்டை போட்டுக் கொள்ளாதிருங்க சிஸ்டர்ஸ், சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி இன்னும் ஜோம் பண்ணுவோமா? ப்ரைஸ் தி லார்ட். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் எழும்புவோம். ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையை ஒன்று நோக்கி பார்த்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த கூட்டத்தை முடிக்கப் போகிறோம். முடிந்தவுடனே எல்லாருக்கும் மதிய உணவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்கள். அமைதியோடு இருந்து எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாய் அடுத்த கூட்டத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடுவோம். பயபக்தியோடு ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள் கூட்டம் முடியும். ஆகவே எல்லாரும் இப்போ ஜப நேரத்தை முக்கியப்படுத்தணும். கண்களை மூடுங்கள். ஸ்தோத்திரம். எழும்புறதுக்கு கூட டைம், கண்ணை மூடுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகுது. ஸ்தோத்திரம். கண்ணு மூடுங்க எல்லாரும், எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி சிலுவையை நோக்கி பாருங்கள். சமாதானத்தை உலகத்துக்கு தரும்படி இயேசு தம்மையே அர்ப்பணித்தார். அவர் சிந்தின பரிசுத்த இரத்தம் அது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் சிலுவையை தான் நோக்கி பாருங்கள். சிலுவையிலிருந்து தான் சமாதானம் கிடைக்கும். சிலுவையில் தொங்கின இயேசு இன்றும் சமாதானத்தை தருகிறார், சாந்த குணத்தை தருகிறார். எல்லாரும் யோசித்து பாரு. முதல்ல உங்கள் பிள்ளைகளை உங்கள் முன்னால் நிறுத்துங்க, பிள்ளைகளை உங்கள் முன்னால் நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக கருத்தாக ஜோம் பண்ணிட்டு பிறகு ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணலாம். இப்போ எல்லாம் கண்ணை மூடி கருத்தாக ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பேசுங்க. ஆண்டவரே
தாவித போல சில இடத்துல கோபமாக பற்றி எறிகிறேன், ஆனால் கூப்பிட்டு வச்சு அன்பா ஆலோசனை கொடுக்க எனக்கு தெரியலப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இன்று முதல் என் பிள்ளைகளை நான் அணைப்பேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான தகப்பனாக இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான தாயாக நான் இருப்பேன். சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா பெற்றோரும் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. மௌன ஜபம் அல்ல, வாயை திறந்து ஆண்டவட்ட கருத்தாக சொல்லணும். ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லணும். அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வெளியே வரும் பொழுது கிரியைகள் உண்டாகும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறத நான் வார்த்தையினால் சொல்லுவேன். ஆமேன். என் வார்த்தைகள் அதை வெளிப்படுத்தும், என் செய்கை அதை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, என் குறையை மன்னிங்கப்பா, இதுவரைக்கும் எப்படியோ நடந்துக்கிட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கி என் பிள்ளை என்னை விட்டு விலகி நிற்குது, என் வீட்டுக்குள்ளே தான் வளருது, ஆனால் என் இதயத்தை விட்டு என் பிள்ளை ரொம்ப தூரமாக நிற்குது. ஹலெலூயா, ப்ரைஸ் த லார்ட். ஹலெலூயா. என் புருஷ மனைவி உறவு, அதை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, என் வீட்டில் இனி சண்டை இருக்காது. ஆண்டவரே, என் மனைவியை நான் நேசிப்பேன். ஆண்டவரே, என் மனைவியிட்ட நான் கடுகடுன்னு நிற்க மாட்டேன். ஆண்டவரே, சொல்லுங்கள் பிரதர்ஸ், எல்லோரும் ஜோம் பண்ணுங்க. ஹலெலூயா. சிஸ்டர்ஸ் ஜோம் பண்ணுங்க. என் புருஷன் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, எனக்கு எதிர்பேச்சே கிடையாது. ஆண்டவரே, எதிர்பேச்சே பேச மாட்டேன். என் புருஷன் சொன்னால் கீழ்ப்படியும். நீங்கள் தந்த புருஷன் ஆண்டவரே, ப்ரைஸ் சொல். அவரை கனம் பண்ணுவேன், அவரை மதிப்பேன். அவர் நீர் எனக்கு தந்த என்னுடைய புருஷன். ஹல்லேலூயா, சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆமேன். வீட்டுக்குள்ள இனி மோதல்கள் கிடையாது, இனி அன்பு தான், சமாதானம் தான். ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், ஞாயிறு பள்ளியிலிருந்து வேற எந்த ஊழிய விஷயமாய், சபை ஸ்தாபனத்தின் பலவிதமான பொறுப்புகள் எல்லாவற்றிலும் இருக்கிறவர்கள், கிதியோனை போல பேச பழகுங்கள். ரகோபயாமின் நாவு நமக்கு வேண்டாம், ரகோபயாம் பயன்படுத்தின வார்த்தைகள் நமக்கு வேண்டாம், கிதியோன் பயன்படுத்தின ஞானமுள்ள வார்த்தைகள், ஞானமுள்ள வார்த்தைகள். சொல்லுகிறீங்களா? வாய் திறந்து சொன்னாதான் உங்களுக்குள்ளே ஒரு கிரியை ஆரம்பமாகும். வாய் திறந்து சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். சகோதரர்களுக்குள் ஒருமனம் காக்க, சமாதானம் காக்க நான் கிரியை செய்வேன். நான் சிலவில் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுடுறேன், சிலவில் எனக்கென்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறேன். ஆனால் நான் கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தமாக, அல்லது அந்த ஆஃபீஸுடைய ஆசீர்வாதத்து நிமித்தமாக இனி நான் சமாதானம் பண்ணுவேன். ஆண்டவரே, சமாதானம் பண்ணுவேன். சொல்லுங்கள், நீங்கள் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பத்தில் வளர்ந்து வர்றீங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சமாதானம் பண்ணுகிற பிள்ளையாய் நீ இரு. ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். சண்டையை கிளப்பி விடாத, கோழு சொல்லாத, அங்கும் இங்கும் குற்றம் சொல்லாத. ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகோதரர்களுக்குள் சமாதானம். இப்பொழுது எல்லாரும் சிலுவை நோக்கி பார்த்து சமாதானம் பண்ணுகிற ஒரு கிருபையை நாம் ஆண்டவட்ட கேட்க போகிறோம். ஆமேன். அந்த சாந்த சொரூபியாக இயேசு தமது சாந்தத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். கல்வாரி குரு சண்டை ஏகி நின்றேன், திரு ரத்தம் புரண்டோடி பெருவெள்ளமாய் என் மீது பாய்ந்திட நான் சுத்தமாகினேன், என் பாவம் நீங்கினதே. என் மீது பாய்ந்திட நான் சுத்தமாகினேன், என் பாவம் நீங்கினதே. சிலுவை காட்சியை கண்டிடுவேன், அதை எண்ணி தினமும் கண்டிடுவேன். எல்லாரும் அவரை நோக்கி பாருங்கள். காட்சியை கண்டிடுவேன், அதை எண்ணி தினமும் கண்டிடுவேன். சாந்த ஸ்வரூபியாம் இயேசுவின் சிலுவையில் கண்டிடுவேன் நானுமே. இயேசுவை என்றும் வீடே, சாந்த ஸ்வரூபியாம் இயேசுவின் சிலுவையில் சாய்ந்திடுவேன் நானுமே. இயேசுவை என்றும் வீடே. கல்வாரி குரு சண்டை ஏகி நின்றேன், திரு ரத்தம் புரண்டோடி பெருவெள்ளமாய். சிலுவையின் அடிவாரத்தில் நின்று இயேசுவை நோக்கி பார்த்து
பாடுவோம். ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னிடத்தில் இருக்கிற சமாதான கேடுகளை அகற்றுங்க, கொந்தளிப்புகளை அகற்றுங்க, ஆத்திர புத்திகளை அகற்றுங்க, கோபத்தை என்னை விட்டு அகற்றுங்க. ஒரு தடவை கூட சிலுவை காட்சியை கண்டிடுவே, அதை எழுதி தீனாமம் காண்டிடுவே, சிலுவை காட்சியை கண்டிடுவே, அதை எழுதி தீனாமம் காண்டிடுவே, சாந்தோஸ்வரூபியும் இயேசுவின் சிலுவையும் சாந்திடுவே நானுமே. எல்லாரும் சிலுவை அடிவாரத்தில் கல்வாரியில நீங்க சிந்தனை ரத்தம் ஒரு விஷயத்தை கழுவிட்டு பாடுவரே, என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக. ஆமே, நான் போகுமிடமெல்லாம் சமாதானம் உண்டாக. என்னை ஒரு சமாதானத்தின் பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு சமாதானத்தின் பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற கோபத்தை அகற்றும் ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற ஆத்திர தன்மை அகற்றும் ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற வேகங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளை பேசி அம்மன் விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் ஒரு புது கிருபை ஊற்றுவார், தேவன் ஒரு புது கிருபை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, நல்ல உள்ளங்களை திறந்து, ஆவில் நிரம்பி, ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகள் பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். விடுதலையோடு, விடுதலையோடு. க்ளோரி, ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கோபங்கள் அப்படியே வெளியேற்றப்படட்டும், எல்லா ஆத்திர சுபாவங்கள் வெளியேறி போகட்டும். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவமாய சாந்த குணம், சமாதானம் பண்ணுகிற அனுபவங்கள் எங்களுக்குள் வரட்டும். அந்த கிருபை எங்களுக்கு ஊற்றும், அந்த ஆவிக்குரிய தன்மை எங்களுக்குள் புதுப்பியும். எங்கள் தன்மையில் ஒரு மாற்றம் வரட்டும், எங்கள் உள்ளான மனிதனின் தன்மையில் ஒரு மாற்றம் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும், சமாதானம் காக்கிறவர்களாகவும், அதற்காக உடைய போர் வீரர்களாகவும் நிற்கும்படியாய் கிருபை ஊற்றுமப்பா, கிருபை ஊற்றுமப்பா, கிருபை ஊற்றுமப்பா. உரபலவா சந்தூரபா கபலவா சிக்கலபா கபௌரி அந்தலா ஓ சிபலபலபலபா தீரபலபா சந்தலபா கபௌரி அந்தலா. ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கூட வாய் திறந்து ஜெபிக்க வேண்டும், இன்னும் விடுதலையோடு ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளையே, உன்னுடைய உள்ளத்தை திறந்து ஜெபி, உன்னுடைய உள்ளத்தை திறந்து ஜெபி. உன் ஆவிக்குள் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும், உன் தன்மையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆவியானவர் உன் ஆவிக்குள் இறங்கி ஊழியம் செய்வார். உரபலபா சலபலபலபலபா சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் காக்கிறவர்கள். ஆமென். நாம் அதற்கான போர் வீரர்கள், அதற்கான போர் வீரர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆமென் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் நாமதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபலபா சலபகபௌரியா. உன் வீட்டில் இன்று முதல் நீதான் சமாதானம் பண்ணுகிறவன். ஆமென். மகளே, உன் அலுவலகத்தில் நீதான் சமாதானம் பண்ணுகிறவள், உன் சபையில் நீதான் சமாதானம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொந்தக்காரர்களுக்குள், சொக்காரர்களுக்குள் எல்லாம் உறவுகள் துண்டிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். ஒரு கல்யாண வீட்டினாலே, ஒரு அழைப்பு சரியா தராதபடினாலே, எந்த காரியத்தினாலும் உறவை விட்டு விடாதிருங்கள், உறவை விட்டு கொடுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுங்கள், சமாதானமா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாருக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும் தகப்பனே. ஆவியானவர் இன்றைக்கு கண்டிப்பாக எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே, ஒவ்வொருவருக்குள்ளே தேவையான மாற்றங்களை தருவீராக, தருவீராக, தருவீராக. எங்கள் உள்ளான தன்மையில் ஒரு மாற்றம் வரட்டும் தகப்பனே. சாந்த குணம் என்பது எங்கள் தன்மையிலே ஊறி போனதாய் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானம் பண்ணுதல் என்பது எப்பொழுதும் எங்களிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா.
கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்வார். எல்லாரும் பலமாய் கரங்களை தட்டி மறுபடியும் தேவனை மகிமைப்படுத்தலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தேவரீர் இந்த பூமியிலே உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பி எங்களை உம்மோடு கூட ஒப்புரவாக்கி சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சமாதான காரணர் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டாரே, அப்படியே இந்த நாட்களில் அவருடைய வார்த்தைகள் மூலமாய் அவருடைய சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் நாங்கள் சமாதானம் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் மக்களுக்குள்ள மற்றவர்களுக்குள்ள நாங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் நீர் தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது இன்றைய குடும்பங்களில் சமாதானம் நிலவுமே, சபைகளில் சமாதானம் நிலவுமே, சமுதாயத்தில் சமாதானம் நிலவுமே, எங்களை அப்படிப்பட்ட சமாதானம் பண்ணுவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். இந்த நாளிலே கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள், வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சமாதானம் பண்ணுவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையை ஊற்றி கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாலை கூட்டத்தையும் கர்த்தர் புறப்படணுமாய் ஜெபிக்கிறோம். நாளை கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும், ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.